الحمد لله حمدا دائما ابدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم இன்றெடுத்த எப்பானியும் இனி தொடரும் எப்பானியும் நற்பணியாய் ஆவதற்கு நன்னபியின் நல்மகளே எம்முடனே நீரிலிருந்து எம் பணியை உம் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க அடுமை உம்மை வேண்டுகிறேன் கற்குங்களை அமுதாக்கி நற்கூணத்தை எமதாக்கி தற்புகழ்ச்சி இலதாக்கி கற்பு நேரி நினைக்க செய்வேன் பொற்கால கசாடியாய் நற்கால முஹியத்தீனாய் தற்காலம் எமை அமைப்பீர் ஃபுர்கான் போகல் ஃபாத்திமத்தே நன்னபீசத் மிசிரியாவாய் மென்மை மீகும் ராபியாவாய் இன்புறவே எமை அமைப்பீர் மன்னான் போகல் ஃபாத்திமத்தே கண்ணூரங்கும் வேலையிலும் கல்பூரங்கா நபி மகளே கண்ணியமாம் ரிசுக்குதனை கணக்கின்றி கொடை தருவீர் எங்களினம் சுற்றங்கற்கும் என்னுடைய தோழர்கற்கும் உங்களை போல் எங்கும் உண்டோ உதவி உபகாரம் உள்ளோர் நன்கோடையாய மூடைய நாட்டப்படியேசான் முன்கை பொருள் தந்து மிடுதீருநாயகியே வெற்றி பெற செய்திடுவீர் வேண்டும் உபகாரம் செய்வீர் முத்திக்கருளே புரிவீர் முஹம்மதுர் ரசூல் மகவில் எத்தவத்தினோர்களுக்கும் ஏற்றமுள்ள சர்க்குருவாய் பத்தி பிடித்தேனமா ஃபாத்திமத்து நாயகியே மரியாதை இல்லாத மனுக்கள் இழிவாக எம்மை பரியாசமே புரிந்து பழித்து பலவாறுரைத்து சிரியாமற் காத்து இந்த ஜகத்தில் சகலோர்க்கும் முன்னே சரியாயிருக்கவருள் சித்தின் இஸ்வான் ஃபாத்திமத்தே எங்களினம் சுற்றங்கற்கும் என்னுடைய தோழர்கற்கும் உங்களை போல் எங்கும் உண்டோ உதவி உபகாரம் உள்ளோர் நன்கோடையாய மூடைய நாட்டப்படியேசான் முன்கை பொருள் தந்து மிடுதீருநாயகியே வேறு தர வேணும் அம்மா பேணிப்பிலை போக்கும் அம்மா மாறாயன் தந்தமது மனக்கவலை தீரும் அம்மா பாரும் அம்மா இவ்வேளை பகருமொழி கேளும் அம்மா தாரும் அம்மா உங்கள் வதம் தையான் புகழ் ஃபாத்திமத்தே நாதனருளால் உலகில் நாளேல் வயதிருந்து நீதி ரமலான் மூன்றில் நிறைந்த தீனம் செவ்வாயில் ஜோதிமணியாயிலங்கும் சோபீத சுவனந்தனில் சீதேவி என புகுந்த சித்தின் இஸ்வான் ஃபாத்திமத்தே நாதனருளால் உலகில் நாளேல் வயதிருந்து நீதி ரமலான் மூன்றில் நிறைந்த தீனம் செவ்வாயில் ஜோதிமணியாயிலங்கும் சோபீத சுவனந்தனில் சீதேவி என புகுந்த சித்தின் இஸ்வான் ஃபாத்திமத்தே நாதனருளால் உலகில் நாளேல் வயதிருந்து நீதி ரமலான் மூன்றில் நிறைந்த தீனம் செவ்வாயில் ஜோதிமணியாயிலங்கும்
சோபீத சுவனந்த நில் ஸ்ரீதேவி என புகுந்த சித்தின் நிஸ்வான் பாத்திமத்து ஹத்தம் அன்னபிதாமக்கும் கண்மணி ஹசன் ஹுசைன்கும் பாத்திமா அலியவர்க்கும் படைத்தோன் ரஹுமத்துண்டாம் ஹாதி மோது மானியமக்கும் ஹைரான தாய் தந்தைக்கும் ஏற்றமுள்ளி கா ஜன்னருள் யா அர்ஹமர் ராஹிமீனே ஹாத்தம் அன்னபிதாமக்கும் கண்மணி ஹசன் ஹுசைன்கும் ஃபாத்திமா அலியவர்க்கும் படைத்தோன் ரஹுமத்துண்டாம் ஹாதி மோது மானியமக்கும் ஹைரான தாய் தந்தைக்கும் ஏற்றமுள்ளி கா ஜன்னருள் யா அர்ஹமர் ராஹிமீனே ஹாத்தம் அன்னபிதாமக்கும் கண்மணி ஹசன் ஹுசைன்கும் ஃபாத்திமா அலியவர்க்கும் படைத்தோன் ரஹுமத்துண்டாம் ஹாதி மூது மானியமக்கும் ஹைரான தாய் தந்தைக்கும் ஏற்றமுள்ளி கா ஜன்னருள் யா அர்ஹமர் ராஹிமீனே மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபிபிக கைரில் கல்பி குல்லிஹிம் அல்ஹம்து லில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين هلا ما كان يهمني الحمد لله مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஹாபுல் வக்த் ஐலு பி ஹுக்மி நியாபத்தன். சங்கைக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, இதோ இந்த முபாரக்கான மஜ்லிஸ் அல் குத்புர் ரப்பானி சையீத் அப்துல் சகூர் ஜீலானி தர்பாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் ஸ்ரீலங்கா கொழும்பு குத்பியா மஜ்லிஸிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் சையீதத் நிசா அகில உலக பெண்களின் தலைவியாகிய எங்கள் நாய முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலை துண்டாகிய சித்தி ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய 1420வது உருஸ் முபாரக் தினமாக இலங்கி கொண்டிருக்கின்றது. எனவே அந்த சீதையை வைத்து அல்லாஹ்வுடைய ரஹமத்து எங்கள் மீது துன்யாவிலும் ஆகிரத்திலும் பொழிய வேண்டும் என்பதற்காக நாம் யாவகா போய்த்வாஜியும் Ya Wahhab, Ya Tawwab, Subhan al-Mu'minin, Salli Salim ala Shafi'il Muznibi, Barlan Zintina, Fatima Zahra Kabidil Amin, Wadham Nabina bin Dunya wa Yawiddin, Ya Wahhab, இந்த மங்களகரமான இந்த மஜ்லிஸிற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக ஷாவுல் ஹமீது நாயம் சையீத் அப்துல் காதர் சாஹ்மீரான் நாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய திருப்பேரர் கன்வாபா சாஹிப் அவர்கள் விஜயம் தந்துள்ளார்கள். அவர்கள் இந்தியாவிலிருந்து சில தினங்களுக்கு முன்னால் வந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் 2 தினத்தில் தாயகம் திரும்புகிறார்கள்.
தற்சமயமாக இங்கே வந்து சாமீரா நாயம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே அனுப்பி வைத்து விட்டார்கள். ஏதோ தற்சமயமான நிகழ்ச்சியாக இருக்கும், இருந்தாலும் அதுக்கு பின்னணி ஒன்று இருக்கும். அதாவது என்ன என்று சொன்னால், நாம் எந்த காலத்திலும் சையீத் அப்துல் காதிர் சாஹ்மீரான் நாயம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டியே தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு சரித்திர நிகழ்ச்சியில் வருகின்றது. சையீத் அப்துல் காதிர் சாஹ்மீரான் நாயம் எஜமான் அவர்கள் வட இந்தியா பக்கம் அவர்களுடைய ஃபக்கீர்களுடன் சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி போகிற நேரத்தில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 400 ஃபக்கீர்கள் அவர்களோட இருப்பார். ஃபக்கீர்கள் என்று சொன்னால் நாம் தப்பாக நினச்சிடக்கூடாது. அதாவது கையில் பொருள் இல்லாதவர்கள் அது இல்லாதவர்கள்னு இல்லை. சைதனா ஓதுல்லாவும் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உரையாடலிலே வருகின்றது. அல்லாஹ் ஜலிஷான உத்தலாவுடன் அவர்கள் பேசிய பேச்சுகளில் ஹசீனத்தில் அதை போல சில விஷயங்களில் சொல்கிறார்கள். சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், ஒரு தடவை ஓதுலால் நாயம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா கேட்டான், ஓதுலாலுமே ஃபக்கீர் என்றால் யார் என்று தெரியுமான்னு கேட்டான். உடனே ஓதுலால் தான் ரலியல்லாஹு அன்ஹு, நம்மளை போல ஆளுக்காக தான் நமக்கு தெரிஞ்ச சடா தெரியுமே ஃபக்கீர்னான்னு சொல்லிடுவோம். ஏன்னா சஹாபா பெருமக்களுடைய விஷயம், பெரியார்களுடைய விஷயம் யாராவது கேட்டால் தெரியாது தான் அறியப்படும். நாயி செல்லாலும் சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டான் நல்ல தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இது என்ன நாள் தெரியுமாண்டா தெரிய தெரிஞ்சு என்ன திங்கிழமை செவ்வாய்க்கு சொல்ல மாட்டோம், இது என்ன நாள்னு தெரியுமா அரபான் அல்லாஹு ரசூலு ஆகலாம். இந்த காலத்தில் முனாபிக்கைகள் சொல்ல அல்லாஹ் ஆகலாமா, அவன் உண்மையான உள்ளவனா மோமியனானவனா இருந்தா சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவனா இருந்தா என்ன சொல்லுவான், அல்லாஹு ரசூலுஹு ஆகலாம். அவன் சும்மா முனாபிக்கா இருந்தா அல்லாஹ் ஆகலன்னு மொத்த பேச்சா அல்லாஹ் ஆகலான்னு அல்லாஹுக்கு தான் தெரியும்னு முடிப்பான். ஆனா சஹாபா பெருமக்கள் என்ன 124,000 சஹாபா பெருமா ஹஜ்ஜில் கடைசி ஹஜ்ஜத்தில் விதால கூடியிருந்தார்கள். அந்த நாதாக்கள் இடத்துல நாயம் சொல்ல தான் கேள்வி கேட்குற நேரத்தில் ஏதாவது கேட்டால் நாயம் இப்படித்தானேன்னு சொல்லதில்லை, அவள் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் சொல்லி அல்லாஹு ஒரு ரசூலு ஆகலும். அப்போ இது வந்து அரஃபாவுடைய நாள் இல்லையா, என்ன ஹஜ்ஜுடைய தினம் அரஃபா, ஆமாம். அப்போ இது எந்த எந்த ஊர் தெரியுமா, ஏன்னா மக்கத்தின் மக்கரமத்தின ஹரந்தனை, ஆமான்னு சொல்லு அல்லாஹ் ரசூல், ஊருக்கு பேரை மாத்திரிக்க நமக்கு தெரியாது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் அப்படி தான் சொல்லுவார். அதே போல் ஓதுல்லா நாயன் அவர்கள் அல்லாஹ் தாலா முனாஜாத் பண்ணி கேட்குற நேரத்தில் ஓதுல்லாதமே ஃபக்கீர்ண்டா யார் தெரியுமா, ஒன்னா யா அல்லா நான் தெரிஞ்சிருக்கிறவனும் நீ தான் அவர்களை ரொம்ப தெரிஞ்சிருக்கிறா என்று சொன்னான். என்ன சொன்ன, நான் தெரிஞ்சிருக்கிறவனும் நீ தான் தெரிஞ்சாவ சொல்லு. அப்போ அல்லாஹ் ஜலிசான உகத்தில் சொல்கிறான், ஓதுலாலுமே ஃபக்கீர்னு சொன்னால் கையில் பணங்காசுகள் என்ன தங்கம் வெள்ளி பணங்காசுகள் இல்லாதவர்கள் கையில் இல்லையா, அவன் ஃபக்கீர் இல்லை. ஃபக்கீர்னு சொன்னால் அவன் ஒரு வஸ்துவை பார்த்து ஆகுண்டா ஆகிருமே அவர் தான் ஃபக்கீர். எப்படின்னு சொன்னான்னா, இதா அரா திசைன் ஐயா குள்ளகு குன் ஃபை, அல்லாஹ் ஒரு வஸ்துவை பார்த்து ஆகுண்டா ஆகிருமே கையில தங்கமோ பணங்காசோ வெள்ளிக்காசோ தங்க காசோ துனியாவுடைய ஊடு இந்த இதுகள் இல்லாதவர்கள் ஃபக்கீர் இல்ல சொல்லிபுட்டு, ஃபக்கீர்கள்ங்கிறவங்க நான் என்கிற உஜூத் என்ன நான் என்று சொல்றோம், நம்ம சொல்லிக்கிறோம் நான் என்றும் வேறுங்கிறது இல்லாம நான் என்கிற உஜூதே இல்லாம தனக்குண்டு ஒன்னு இல்ல, தனக்குன்னு உஜூத ஃபானி ஃபில்லா பாக்கி பில்லா, தன் இடத்துல உச்சி தொடுத்து உள்ளங்கால் வரை வெளிரங்கமா அந்தரங்கமா உள்ளதும் சகலமும் அல்லாஹ்வுக்குரியதாக அறிந்து நான் இன்று எங்க இருக்கிறேன் சொல்லிட்டு, நான் என்பதை பார்க்கில் நான் என்பதை காணேன் தான் என்பதில் கூடி ததும்பி நிற்பதென்னாலோ அப்படின்னு சொல்லி சேனா சேகனா ஓதுனா செய்த உமர் ஒளியில்லா நான் இல்லாதன சொன்னது போல. அதே போல யானென்றும் எனதென்றும்
எதுமில்லை அல்லாஹ், யான் என்றும் எனதென்றும் எதுமில்லை அல்லாஹ், எல்லாமே எனதன்றி வேறில்லையே. யான் என்றும் எனதென்றும் எதுமில்லை அல்லாஹ், எல்லாமே எனதன்றி வேறில்லையே. இது அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு உள்ளதுன்னு நினைச்சிடக்கூடாது. குர்ஆனில் அலீமில் உள்ளதான். இப்போ சொல்லுங்களேன், நாலு மூணு எத்தனை? ஏழு. மூணு நாலு ஏழு. ஏழுல மூணை கழிச்சா எத்தனை? நாலு. எத்தனை கணக்கு சொல்றான் குர்ஆனில்? மூணு ஆயத்தை எடுத்து வச்சுப்பான். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் யாருக்கு? லில்லாஹி மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த். வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் யாருக்கு சொந்தமானவர்கள்? அல்லாஹு தஆலாவுக்கு. அது மட்டும் இல்ல, காலு இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜூன். அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி, நாங்கள் யாருக்குரியவர்கள்? அல்லாஹுக்குரியவர்கள். இலைஹி ராஜூன், அவனவர்களிலே தான் மீண்டு கொண்டே இருக்கிறோம் என்று சொல்ற. அப்போ ஒரு வஸ்து பூமியில இருக்கணும், வானத்தில் இருக்கணும். ஏன்னா ஒரு வஸ்து உயர்தனியா இருக்கணும் அல்லது அகதினா. உயர்தனை என்றா மனிதன், மலக்கு, ஜின்னு, இந்த மூணு சொன்னோம்னா உயர்தனைன்னு சொல்றோம்னா அல்லது அது அல்லாது ஆடு மாடு மிருகங்கள் கல்லு கரடு என்ன சந்திரன் சூரியன் எல்லாம் வச்சிருங்க அறிவில்லாத இதெல்லாம் அகதினு சொல்லுவோம். ஏன்னா அப்போ ஒரு வஸ்து உயர்தனியா இருக்கணும் அல்லது அகதினியா இருக்கும். அப்போ இல்லாஹி மாஃபி சமாவாதி உமாஃபி, வானத்தில் உள்ளது வஸ்துக்களும் பூமியில் உள்ள வஸ்துக்களும் யாருக்கு உள்ளது? அல்லாஹ்வுக்கு. இல்லாஹி மன்ஃபி சமாவாதி மன்ஃபில்லாஹ், வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் யாருக்குரியவர்கள்? அல்லாஹ்வுக்கு. அதோடு மட்டும் இல்லை, மோமின்கள் என்ன சொல்லுவாங்க, அவளுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் காலு இன்னா இல்லாஹி, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்களே. இலேகி ராஜன், அவன் அளவில் தான் திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். நாய் செல்வது அலிசனம் சொன்னார், நீங்க முகத்துக்கு முன்னே முகத்தா போயிருக்கேன். அர்த்தம் என்ன? முகத்து வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குது அதை நீங்க ஹால் ஹயாத்திலேயே விளங்கி உறுதி பெற்று கொள்ளுங்கள். என்ன முகத்துக்கு முன்னே முகத்தான முகத்தார நேரத்தில் இது என்னோட உடல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்றான் இல்லையா. அது போல யான் என்றும் எனதென்றும் எதுவும் இல்லை அல்லாஹ், எல்லாமே எனதன்றி வேறில்லையே என்று சொல்லி. இப்போ ஏற்பட்ட ஆட்கள் தான் ஃபக்கீர்கள். ஃபக்கீர்ண்டா அப்போ ஃபக்கீர் முஹியத்தின் ஒளியுள்ளா ஃபக்கீர் ஃபக்கீரப்பா நாயன் கல் கபூர்கள் செய்வ ஃபக்கீரப்பா நாயன் ஃபக்கீரப்பா பேர் கூட அவங்க யாரும் மக்கள் கூட வழங்கிக்க மாட்டான். ஃபக்கீரப்பா ஃபக்கீர் முஹியத்தின் என்று சொல்கிறால ஃபக்கீர்ண்டா என்ன? நீ ஃபில்லா பாக்கி பில்லா, அல்லாஹ்லேயே நான் என்பது இல்லை வேறு என்பது இல்லைன்னு அழிஞ்சு அவனை கொண்ட தரிப்பட்டவர்கள் என்று சொல்லி உள்ளவர்கள். அப்போ ஏற்பட விளைஞ்சா சரி. இப்போ இன்னொன்று, நாம் இப்போ இந்த ஒரு பேனா ஒன்று இருக்குது. நான் ஒரு ஆள் கேட்குறார், ஹசரத் இவ்வளோ விலை கூட போனவா இருக்குதே, ஆ எங்கடியா? நான் சொன்னேன் இது என்னடா இல்லை கன்வாப்பா சாய்பிட, அவர் சொல்கிறார் கன்வாப்பா சாய்பிட தான் இது போல ஒரு பேனாவை பார்த்தேன். இப்போ உங்ககிட்ட ரெண்டாவது பார்க்கணும். இல்லை இல்லை சரி, அவங்கள்ட்ட பேனா தான் அன்றைக்கு கையெழுத்து போட்டு வந்தோ வாங்கினோம் அப்படி வச்சு எழுதி வச்சு தரேன்னு இங்கிட்டு இரவுலாம் இருக்குது. இப்போ என் கையில் சாமான் இருக்குது, எனக்கு உள்ளதில் அவளுக்குள்ள கொடு. அப்போ நான் முறையாக ஒரு நாள் என்ன செய்கிறேன், இதை கொடுத்து கண்ணுவாப்பா சாஹிப் நாவலில் இருப்பா நாவல் சரிவில்ல, இதை கொண்டு கொடுத்துருங்கோ வாங்கிக்கலாமான தான். அவள்கிட்ட கொண்டு போகணும், அவள் என்ன சரி இன்னும் தந்துட்டலாம், இல்லை இல்லை சரி அவ்வளோ வச்சுருந்தா அவளுக்கு தான் நீத்து வச்சுட்டு அவள்கிட்டே கொண்டு கொடுத்துருங்கோ. திரும்ப அந்த பேனா ரிட்டனாக என் வந்துடுச்சு. இப்போ எங்கிட்ட உட்காந்துச்சு என்ன, இப்போ இப்போ மில்லத்து மூலையை கேட்குறான், ஹசரத் நல்ல டாப்பான விலை கூடன பேனா வாங்கிக்குதே உங்களோட பேனாவா? ஆமாம் ஆமாம் நம்மளோட பேனா தான். கண்ணுவாப்பா சாஹிப் கிஃப்ட் பண்ணாக, நன்கொட பண்ணாக. முன்னே பேனா எங்கிட்ட இருந்துச்சு, இரவில் அமானதமாக இருந்துச்சு. நான் ஹக்கால்கிட்ட ஹக்கா கொடுக்கணும்னு சொல்லி என்ன என்ன அவள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அவள் இல்லை இல்லை நீங்களாக வச்சுக்கிறீங்க உங்களுக்கு சொந்தமாக தந்துட்டேன்னு திரும்பியும் பேரன் அவங்ககிட்ட வந்துட்டு இப்போ நான் வச்சுக்கிறேன், இதுக்கு நான் சொந்தக்காரர் தானே. அதை போல் இப்போ உள்ளமைன்னு சொல்லக்கூடியது என்ன, நான் சொல்கிறேன் பக்கா என்று சொல்ல தரிபாடு. இப்போ நாம் பேசிக்கலாம், நானா வரணும், நானா கடை திறந்து வைக்கணும்னு கேட்குறோம். அதை போல் பெரிய அவுளியாகிற குத்துமாக நாதாக்கு. இப்போ நம்ம காலத்தில் வாழ்ந்த மறைஞ்ச மகான் முகமது பாக்கர் ஆர்விபுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஷாமிரா நாயக் பேரப்புள்ள திருப்பேர்,
محمد باقر عالم صاحب نعيم رضي الله تعالى عنه هداية لنام زيار أنا كتاب بلدنا لسي دبي أولت ورال كيدرا هذا بول أمبانا يتر بي سورا إبا نانا با ورنو نانا بلغي بير ورنو عند سي دبي نانا نانا نكاكرا نامولو نانا نانا نسورا إبا بكاينجر تريبار رند نمولا بول سامانيا ما نرخول تريبار البكا قبل الفنا அழிஞ்சு நாஸ்தி ஆகுறதுக்கு இல்லாமல் இந்த போகிறதுக்கு முன்ன உள்ள தரிபாடு முகமது பாக்கர் நாயர் எல்லாத்தானும் அம்பா நாயர் ரலி அல்லாஹ்வுத்தானும் அது போல் அப்துல் ரஷீத் தங்கல் நாயர் ரலி அல்லாஹ்வுத்தானும் தர்பா அப்பா நாயர் அல்லாஹ் நம்ம இந்த காலத்தில் ஷேக் நாஜ்மல் ஹக்கானி ரலி அல்லாஹ்வுத்தாலான் இதை போல் நாதா கிளைக்கிறாங்களா அவங்களும் தரிபாடு மைசல் ஐ மைசல் யூ வாண்ட் டு கிவ் மைசல் புங்கா அவங்களுடைய நானும் கிடைக்கிறா அல் பகா பகான்னு தரிபாடு அல் பகா பாதல் பதல் பணா நான்ங்கிறத இழந்த பொருள் எல்லாத்தையுமே கையில் கொடுத்தாச்சு கையில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க என்ன எங்கள் ஒரு அப்பா அவங்களுக்குலாம் இந்த எங்கள் பாட்னா ஷேக் அப்துல் கா சூபி அதில் சித்திகள் காதல் காகிலாத்தனும் அவ தபிலீக் ஜமாத்தை சேராதிங்க வாங்காதீங்க அது சரியில்லை வாங்கல நம்ம பகிரங்கமாக விமர்சித்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே கோல்மை பெட்டாளை வச்சு அவங்க எப்பவும் ரமலான்ல எங்கே இருப்பாங்க ஏத்துக்காவு எங்கே இருப்பாங்கன்னா மேமா மஸ்ஜித் ஹனபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பள்ளியில் மூணாவது மாடியில் இருப்பாள் ரமலான் பிந்தின பத்தில் அப்போ அந்த காலத்தில் அந்த உலமாக்கில் காமாஜரத்துன்னு பெரிய மனுஷன் இருந்தா காமாஜரத்துன்னு சொல்லி பெரிய உலமாக்களும் இவ பயிரங்கமாக இருக்கிற நேரத்தில் அவளுக்கும் கொஞ்சம் மனசில் சாட ஒரு ஊசாட்டம் ஊசாட்டம்னா என்ன நல்ல விஷயம் தானே கடைக்கு போய் தொழுவங்க வாங்க தொழுவங்க வாங்க தொழுவ இல்லைன்னு தொழுவ எடுக்கிறாங்க அங்கே தொழு வைக்கிறா அப்படியே அங்கங்கே கூப்பிட்டு போகிறா மூணு நாள் வாங்க ஏன்னா நாலு பேர் இருந்தால் ரெண்டு பேர் கடையை பாருங்கள் ஒரு பேர் அல்லாட பாதில் வாங்குறேன் இழுத்துட்டு போகிறாங்க ஏன் இந்த மனுஷன் அதை போட்டுக்கிட்டு ஆ அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுருக்கிறான்னு இவளுக்கு ஒரு மனசில் ஒரு உள்ளுக்கு இருந்தாலும் அவள்கிட்ட போய் ஓப்பனாக கேட்கறதுக்கு என்ன இவன் மனசில் வச்சுக்கிட்டு சரி இப்படி ஒன்றா ரமலான் சரி பிந்தின பத்தில் ஷேகனா ஓதுனா ஷேக் அப்துல் அசூவியா சித்திகள் காயர் எல்லாத்தாலும் நேமம்பள்ளி மெத்தையில் ஏத்துக்காக இருந்துக்கிறான் இவளும் போய் ராத்திரி போய் மனுஷன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கண்ணை சேர்றதுன்னு காமா சேர்றது சேகன அப்பா அப்படி உட்காந்து முடியும் ஒரு ராக்கா போலும் ஓகிட்டே இருந்தால் சைட்டு அப்பா ஓகிட்டு போ நம்ம கொஞ்சம் படுத்தா காமா சேர்றது குரட்ட போயிட்டு நல்ல தூக்கம் சடாருண்டே முடிச்ச டைம் ஆச்சாரு இங்கே இந்த பார்த்து இந்த பக்கம் தீங்க பார்த்தா சூபி சேர்த்தப்பா சேகனா ஓதுனா ஷேக சூபி சேர்த்தப்பா நான் எல்லாத்தனும் அவள் தலை கை கால் தனித்தனி துண்டு துண்டு தானே கிடக்கு தனி அவளும் பாடிச்சு பாடிச்சா கலத்தி வச்சா பிள்ளைக்கு யுவா பார்த்து நாளெல்லாம் திருக்குறாள் காமா சேர்த்த பார்க்க இப்படி ஆயிட்டு மெதுவா பார்த்தா எப்படிக்கும் ஆள் பயந்து மெதுவா ஏன் மணி ரெண்டாம் மணி கீழே வந்துட்டா வந்தா கொஞ்ச நேரத்தில் நீ சாப்பாடு போடுங்க சகருக்கு வரோம் வந்துட்டே என்ன ஆ வந்துட்டே காமா சேர்த்தப்பா சுபே சேர்த்தப்பா மேலே அடிக்கா தம்பி தம்பி நீ மேலே போயிடாத கீழே இருந்து சத்தம் போடு கீழே இருந்து மேலே கீழே போயிடாதா வந்துடுவான்னு கீழேன்னு சத்தம் போடுங்கிறான் இவன் ஏன் இப்போலேருந்தே அப்பாங்க அப்பாங்க சூவியசர் தப்பாங்க அப்பா ஆ ஆ ஆ என்னப்பா டைம் ஆகி ஆ இன்சா வர வரப்பா ஆ ஆ சத்தம் கேட்குது கொஞ்ச நேரத்தில் அவன் கீழே இறங்கி வந்துட்டான் வந்ததோட காமாசிரத்துக்கு கைகள் ஆடி போச்சு கிடைக்குது என்னடா மனுஷன் சட்டையை கலத்தி போட்ட மாதிரி துண்டு துண்டு துண்டாக கிடந்து மறுபடி எல்லாம் சேர்ந்துட்டேன் இவளோட விஷயத்தில் நாம் தலை போடக்கூடாது எதிர விஷயத்தில் என்ன சொன்னால் தலை போடக்கூடாது ஏன்னா இவன் உள் நீச்சல் தெரிஞ்ச ஆளாக இருக்கிறான் நம்ம கேக்க பார்த்த உடனேயே ஆஹா கேக்கு ஐஸ்கிரீமை பார்த்த உடனேயே ஆன்றான் அந்த ஐஸ்கிரீமில் உள்ள பொடி நமக்கு தெரியுமா உள்ளுக்கு என்ன மசக்க போக வச்சுக்க வாங்கி தெரியாது அதனால் இவளுக்கு நம்ம வெளிக்கோலத்தை பார்த்துருக்கோம் இவளுக்கு அந்தரங்கமான விஷயங்களும் ஓடுது அதனால் அவள் சொல்லிட்டா ஆனால் காமஹாசர் தப்பா இவ்வளோ தர ஆமாம் சரி அது ரொம்ப மரியாதை அவளோட சுவேசர் தப்பாவோட என்னச்சா அப்போ சுவேசர் தப்பா நாயகம் அப்போ நான் என்னையா பையனுக்கு போட்டிக்குதே நானாப்பா பையனுக்கு நான் தான் பண்ணுமா நானா கடையை தொடங்கன்னு கேட்குதுன்னு சிவா அப்போ அவளும் ஒரு நானுன்னு சொல்லத்தான் சிவா இப்போ நாமளும் நானுன்னு சொல்கிறேன் எதுக்கு சார் நம்முடைய பாமரர்களாகிய சாமானியமானவர்களாகிய எங்களுடைய நான் ஃபனா நாம மௌத்தா போகிறதுக்கு முன்ன உள்ள பக்கா இந்த பக்கா இருக்குதே பக்கா பக்கான் தரிபாடு நாயின் செல்லலான்னு சொன்ன மூத்து கபலம் மூத்துக்கு முன்னே மூத்தா போயிருங்கன்னு சொன்னாங்களே அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னே உள்ள தரிபாடு அவுளியாக்கள் குதுமார்கள் நாதாக்களுடைய தரிபாடு நாயின் செல்லலான்னு சொன்ன சுண்ணத்தை பேணி
மோத்தா போய் இஸ்ரேல் இஸ்லாம் வந்தா என்ன நடக்குமா? அது ஆலகையாத்துல இருந்தாங்க, அங்க எல்லாத்தையும் பிடிச்சிருங்கிற ஆளை விடுங்க, அமானத்தை கொண்டு போங்க, நான் என்று எங்க இருக்கிறேன் ஒண்ணும் இல்லான்னு போய் பனால போய் திரும்ப அவன் சொல்லி துன்யாவோட ரிசுக்கு தண்ணியே வருமே, அது யாரு திரும்பா? துன்யாவுடைய ரிசுக்குன்னு தண்ணின்னு புள்ள வரணும், மத்த நசி புள்ளுங்க, அதை யாருக்கு? நம்ம தானே. அது வரைக்கும் நீங்க துன்யால இருங்கோ. நான் சொல்லலாம் ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கிற ஒரு மோமின், ஒரு மோமின் சூரத்து அண்ணா ஆயத்து குறிச்சியா ஒவ்வொரு தொலைக்கு போற ஓதி வந்தான், ஆயத்து குறிச்சியா ஒரு போய் ஓதுந்தான். சொர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையில தர ஒன்றும் இல்லை மௌத்துங்கிறத தவிர. மௌத்துண்டா என்ன? துன்யாவில் உள்ள தண்ணி ரிசுக்குன்னு தண்ணி புள்ள பெறணும் வாங்கணும் மற்ற இருக்குதா என்ன அவருக்குள்ளே? அது எப்போ துன்யாவில் ரிசுக்குன்னு தண்ணி அவருக்கு ஆஃப் ஆகுதோ முடியுதோ அப்போ அவர் எங்கே நித்தியமான சொர்க்கத்துடைய இதை அவர் அங்கே கண்டுகொள்வார்னு இருக்கிறார். அதை போல உள்ள அப்பேற்பட்ட ஃபக்கீர்கள் 400 பேர் பொடைசூல எஜமான் ஷாஹு மீரான் செய்த அப்துல் காதர் அவுலியா அல்லா நாக் அவர்கள் ஆனால் சொல்லி வட நாட்டில் போகிறார். போகிற நேரத்தில் அது ஷியா பிள்ளைகள் ஜாஸ்தியாக மேகமான உள்ள இடம், அங்கே போய் ஒரு ஜும்மா பள்ளி ஷியா பள்ளி அந்த பள்ளிக்குள்ளே போயிடுறான். எங்களை போல ஆட்களா இருந்தா ஹசர்தவங்க சிலவ மணிக்கு, இது எங்களை பள்ளி இல்லைங்க, இது எங்களை பள்ளி இல்லை, இது போரா பள்ளி, இது சியா பள்ளி, இது ஹாஜா பள்ளி, நம்ம சுன்னத் ஜமாத் பள்ளி, சாபிமா பள்ளி போனா நாயமா இது சாபிமா பள்ளி இல்லையா? தாங்க ஹனபிமாமா பின்பற்றுறாள் அங்கே இருக்குதுன்னு கையை காட்டி விட்டுரும். நம்மளை போல ஆட்களா இருந்தா அவளோட போற ஆட்கள் அவ்வளோ விளங்கின ஆட்களா இருச்சா என்ன? எஜமானா நடக்கிறாகா நடத்தாட்ட படுறாங்க. எப்படி ஒரு கோழி சேரவு இருக்குது, இங்கேருந்து பார்த்தா அங்கே போகுது, இங்கே போகுது, மேலே போகுது, கீழே போகுது, நமக்கு பார்த்து சின்ன பிள்ளை பார்த்தா அது ஓடி ஆடுற மாதிரி இருக்கும், நமக்கு பார்த்தா அது ஓடுறது இல்லை, காற்று இழுத்துட்டு போகுது, தெரிஞ்சா இங்கே தூக்குது அங்கே தூக்குது மேலே, தெரிஞ்சா அது போல் நமக்கு பார்த்தா சின்ன பிள்ளைகள் பார்த்தா அந்த மரம் அசைஞ்சு அசைஞ்சு ஆடி ஆடிக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கும், நம்ம பார்த்தா மரம் அசையில்ல, என்னது அசைக்குது? காத்து அதை போட்டு இப்படி அசைக்குது, அங்கே அசைக்குது அசைக்குதுன்னு. அதை போல கூட போன ஃபக்கீர்களுக்கு தெரியுமே எஜமா வந்து என்ன ஆலகையா தெரியா சுத்தமா மையத்தை போல, மையத்தை எப்படிங்கும் அதை போல ஆசா பாசங்க ஒன்று. அப்போ அவர்கள் அசைகிறார்கள் இல்லை, அல்லாஹ்வுத்தால ஏவல்படி தான் அவ செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க என்ன அப்படி இந்த அவ பின்னியே போயிட்டா. இவங்க அவ்வளோ திருஷ்ணராஜா இமாம் ஜாஃபர் சாயத்து நாயத்தர் வழிவாராஜ் ஹா வாங்க வாங்கன்னு பார்த்தா பெரியது. அப்போ அவளும் இந்த ஆட்கள் ஒன்று முகத்தோட்டத்தை பார்த்தா வந்தோன்னு பேசிமா நினைச்சுதான் நேரம் கொண்டு நீங்கள் தான் பயன் பண்ணுங்கன்னு விட்டுட்டா, நீங்கள் தான் ஹொத்துவா பண்ணுங்கன்னு மரகாபாம எல்லாம் கொஞ்சம் மெம்பரில் ஆயிட்டா அல்ஹம்துலில்லான்னு சொல்லி ஆரம்பித்து பயன் ஆரம்பித்த உடனே சொன்னா, மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஜலிஷான் ஹுவத்தாலா, அல்லாஹ் ஜலிஷான் ஹுவத்தாலா இந்த படைப்பினங்களை படைச்சான், படைச்சு 125 பங்கு வச்சான். எத்தனை பங்கு? 125, 125 பங்கு படைப்பினங்கள்னா நான் மரமட்டையில சொல்லலை, உயர் என்ன என்று சொல்லக்கூடிய மனிதன் மலக்கு ஜின்கள் தான் இந்த அடுத்து 125 பங்கு வச்சான். இந்த 125 பங்குல 100 பங்கு மலாய்க்கத்து மகள், யாரு 100 பங்கு மலக்குகள், 25 பங்கு தான் மனிதர்களும் ஜின்களும். மொத்த பங்கு எத்தனை? 125. 125ல 100 பங்கு மலக்குகள். கண்ணம பொழுதும் அவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், எவை போடுறதை தான் செய்து கொண்டிருப்பார்கள் என்ன அப்பேற்பட்ட நாதாக்களான மலக்குகள் 100 பங்கு. அப்ப எத்தனை மெஜாரிட்டி வச்சுக்கணும்? 5ல 4ஆ 5 பங்குல, அப்ப எவ்வளவு ஃபுல் மெஜாரிட்டி? சரி, ஆக 125 பங்குல 100 பங்கு மலக்குகள், இந்த 25 பங்கு தான் மனிதர்களும் ஜின்களும். இந்த 25 பங்குல 24 பங்கு, 25 பங்குல 24 பங்கு மனிதர்களும் ஜின்கள்ல இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய நோ காட், ஆண்டவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திரியர்கள், 2 ஆண்டவன் சொல்லக்கூடிய மஜூசிகள், 3 ஆண்டவன் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஏன்னா படைக்கிறவன் அழிக்கிறவன் காக்கிறவன் சொல்லக்கூடிய தமிழ் சித்தாந்தம், இதை போல பல இறை குடும்பத்தை வச்சுக்கிறவங்க
எல்லாம் சேர்ந்து ஆண்டவன் இல்லைன்னு சொல்ற கூட்டமும் பல ஆண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டமும் சேர்ந்து எத்தனை பங்கு? 24 பங்கு. ஒரே ஒரு பங்கு தான், ஒரே ஒரு பங்கு தான், லா இலாஹ இல்லல்லா, ஆண்டவன் ஒருவன் தான். லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொண்ட பங்கு எத்தனை? ஒரே ஒரு பங்கு. அந்த ஒரு பங்குல 73 உடைச்சல்கள். அந்த ஒரு பங்குல 73 பங்கு உடைஞ்சி, அதுல ஒரு பங்கு தான் அஸ்ஸுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அதுதான் உண்மையான கூட்டம், அதுதான் சில்சிலா உடைய கூட்டம். ஆக அந்த 125 ஒரு பங்கு தானே சொன்னோம். 125 ஒரு பங்கு தான் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள். என்ன மொத்தத்துல 125 ஒண்ணு, மனித படைப்பு ஜின்கள்ல 24 பங்கு அந்த கூட்டம். ஆண்டவன் இல்லைங்கிறதே 2-3 ஆண்டவன் சொல்ல பல தேவம். ஒரே ஒரு கூட்டம் தான் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்ல. இந்த ஒரு கூட்டத்துல 73 பிரிவு. இதுல ஒரு பிரிவு அஸ்ஸுன்னத் வல் ஜமாஅத்னு சொல்லக்கூடிய கூட்டம். அதை தவிர மற்ற 72 கூட்டமும் வழிகட்ட கூட்டம். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குல்லுகும் ஃபின்னார், நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டம். இல்லா மில்லத்தும் வாஹிதா, ஒரு கூட்டத்தை தவிர. நாயகமே அது என்ன என்று கேட்டமா, ஆனா அழகி வசாபின்னு சொன்னது அந்த ஒரு கூட்டம். அந்த ஒரு புனித கூட்டத்துல தான் நான் இருக்கிறேன், சுன்னத்துவல் ஜமாத்துல தான் நான் இருக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் இந்த 72 வகையான வழிகாட்டர்கள் எல்லாம் அதை விட்டு தௌபா செய்து என்ன இடத்துல என்னோட கொள்கைக்கு வாங்கோன்னு கூப்பிட்டா. இத பார்த்த உடனே ஒருத்தன் தூக்கி வாழ் வச்சான், இதுக்காக வந்து தூக்கிட்டு வீசிட்டான் மேல மேல எஜமா மேல தூக்கிட்டு வீசினான். நாமளே வந்து இப்படின்ட்டு இருப்போம், இப்படின்னு அவ எப்படி வாள் வந்து ஒரு சிலைக்கு முன்னால் வீசினா அந்த சிலை இப்படிங்குமா, இப்படிங்குமா? ஒரு மையத்துக்கு முன்னே வீசுமா, மையத்து இப்படி போருமா? என்ன அவ தூக்கி வீசினான் அவ இப்படிலாம் இல்ல. அது போல எப்படி கொஞ்சம் உசுமல் இல்லாம அருளா பில் கலா, அல்லாவுடைய கலா கதிர வாழால விட்ட போடணுண்டா தலைய கொடுப்போம். பத்த மண் அவள் மௌத்த எங்குந்தும் சாதிக்கின், நீங்க உண்மையாளர்களா இருந்தா மௌத்த விரும்புங்க. நாங்க சத்தியத்தை சொல்லிட்டு அழிவோமா இல்லையா, அதுக்காக உயிருக்கு பயந்துட்டா இருப்போம். அவ இப்படிலாம் இல்ல, வாழத்துக்கு வீசினான். அந்த வீசின வாள் அந்த போன அதே ஸ்பீட்ல வந்து அவன் தலைய விட்டு ஆள அவ தலைக்கு வீசினா தலை சடான்னு வந்து அவன் தலையிலேயே வெட்டி கண்ணாடிக்கு முன்னே பேசினேன். அதே போல வந்து ஆளு அவன் தலை துண்டிச்சுக்கிற விழுந்துட்டான். உடனே அவங்க சொன்னாங்க, உங்க அவ்வளோ பேரையும் நான் பூமிக்கு உத்தரவிடுறேன், பூமியும் சேர்த்து பிடிச்சிக்கிறதுக்கு சொல்லிக்கிறான், பூமியோட சேர்த்து பிடிக்க சொல்றேன், நீங்கள் இப்போ எலும்பு ஏலாது. அதோட மட்டுமல்ல உங்க எல்லாத்துக்கும் பேரலைசைஸ், பாதி மையத்து பேரலைசைஸ் ஆகிரும். அவளும் நான் ஹக்கில் இருக்கிறேங்கிறதுக்காக வேண்டி இதை செய்துட்டேன், உங்களால் முடியுமா இருந்தா எங்கேயா போய் பார்க்குறாந்தா பார்த்து கிளம்புறாந்தா கிளம்புங்க, பூமி விடாது பேரலைஸ் துணியால ரிஸ்க்கு தண்ணி இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மலசெல்லாம் பி மூத்தனை எல்லாம் அதோட தான் போயிடும் கடைசி வரைக்கும். நீங்கள் தௌபா செய்து மனப்பூர்வமாக தௌபா செய்து வர்றதா இருந்தால் பூமி உங்களை ரிலீஸ் பண்ணும் சொல்லியிருக்கிறான்டா. உடனே அங்கங்கே ஊசி பார்த்தா முடியல, கடைசியில் பார்த்தா அடையே இவ்வளோ சாதாத்து மௌலானா வியாபார சாதிக்கு நாயத்திர வழிவாரலாம்னு சொன்னாலே, அந்த குடும்பம்னு சொன்னாலே இப்படி ஈக்குத, இப்போ நம்ம எழும முடியல. சரி உண்மையிலே அவ ஆனா எதா இருந்தா நம்ம தௌபாசி வழியில போவோமே என்று சொன்ன உடனே உடல் எல்லாம் மறுபடி எல்லாம் நிலைமைக்கு வருது, பூமி விட்டுடுச்சு. இப்போ 1-2 பேர் போனான், இது பார்த்து மொட மொட மொடமான அவ்வளோ பேரும் போய் தௌபா செய்து அவங்களிடத்துல பையத்தை எடுத்து சுன்னத் வல் ஜமாஅத் துரியதா அவங்க போனான். எங்கேயும் போய் நான் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய வந்தேன்னு சொல்லலை, விளங்கிச்சா? போகிற இடத்துலலாம் என்னத்த சொன்னாங்க, நான் இஸ்லாத்து பிரச்சாரம் முன்ன வந்ததா சொல்லுங்க, நான் வந்து சுன்னத்துவல் ஜமாத்து பேசத்தான் வந்திருக்கிறேன்னு சொன்னான். நான் அதில் தான் இருக்கிறேன், நான் தான் அதுக்குள்ள ஆள், இங்கே இருக்கிறேன், எங்கிட்ட வாங்கன்னு சொன்னான். விளங்கிச்சா? நாமளும் சாமிரான் நாயும் சையத் அப்துல் காதனாயத்தை சேர்ந்தவர் தானே. ஆமாம், நீங்கள் எங்களோட நாங்கள் உங்களோடங்கிறதும் பேர புள்ளையை அடிப்பு ஊட்டிக்கிறான். விளங்குதா? பேர பிள்ளைய அனுப்புறது வந்து எதுக்கு அடையலாம்? ஐநிஹி நப்சிஹி. அப்போ எனக்கு தெரியும் ஒரு செய்ய வேணும் மனுஷன் காலையை சேர்ந்து பெரிய மனுஷன் தான் சொல்லிட்டு
அவங்க ஒரு தடவை என்கிட்ட சொன்னால் ஏதாவது முபாரக்கான நாளில் ஹலிமாமா காலி கோட்டையை சேர்ந்த ஹலிமா மனுஷு ரொம்ப சீரியாவியான மனுஷு. அப்போ அவங்கள்ட்ட சொன்ன கூட சொன்னால் ஒரு மஜ்லிஸுக்கு போனேன் அப்போ தலைப்பாத்தியாக ஓதுற நேரம் எல்லாம் பொம்பளைலாம் உட்காந்துட்டு போனாலும் இங்கே நான் குமராய்க்கிற காலத்துலாம் எலும்பி நின்று போவேன் அதுக்கு பேர் நிலைப்பாத்தியான்னு ஒன்று இருக்கு அதையும் உட்காந்துட்டு நான் சத்தம் போட்டு என்னம்மா என்ன உட்காந்துருக்கேன் இடுப்பா கழுக்கி எலும்புங்க எலும்பி நின்று வாதுங்க எலும்பி நின்று வாதுங்க நான் எலும்புனேன் உடனே எல்லாமே எலும்பி நின்று ஓயாச்சு அண்ணா ஓய்த்து தான் வாங்கினா. அப்புறம் கடைசியில் அவங்க சொன்னால் சொல்லி போயிட்டு வந்துட்டேன் அசரத். அப்புறம் சொன்னால் அசரத்தவங்க அந்த ராத்திரி நான் படுத்து நல்லா தூக்கம் பார்த்தா மனாவில் நல்ல பசந்தான ஆள் வர்றாங்க நல்ல சின்ன வயசு நல்ல அமைப்பான ஒரு நல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி என்னை சொக்கையெல்லாம் இங்கே இங்கெல்லாம் மோந்து அண்ணா அண்ணா நீங்கள் எங்களோட நாங்கள் உங்களோட நீங்கள் எங்களோட நாங்கள் உங்களோடன்னு சொல்கிறோம் சொன்ன உடனே எனக்கு ஒன்று வேணாம் யாருக்கும் கெட்டி பிடி வந்து நீங்கள் எங்களோட நாங்கள் உங்களோட நீங்கள் எங்களோட நாங்கள் உங்களோட சொன்ன உடனே திட்டமா கொழும்பு பேச்சில் என்ன சொல்ல திட்டமா ஆ சித்தி ஃபாத்திமதி சித்தி ஃபாத்திமதி ஜஹரா பிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டா நான் தான் ஃபாத்திமா ஜஹரா பிந்து ரசூலுல்லாஹி அப்படி சனான்னு முழிச்சிட்டேன் அசுரத்தவங்க எப்படி கண்டேன் வாங்க நான் சொல்லி. அப்போ எங்கள் மகள்லாம் சின்ன பிள்ளைங்க வேணும் ஃபாத்திமா ஜஹரான்னு பார்த்தோன்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தோன்னு எனக்கு யாரும் அந்த யா வந்துட்டு போனால் அதே மாதிரி ஒசரம் சேப்பு இப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்குதா கொஞ்சம் ஃபாத்திமானே துனியா விட்டு மறையிற நேரத்தில் 28 வயசு தானே ஏன்னா பேர் அந்த பேரா இருக்கே வயசை போனோன்னா இன்றைக்கி அப்படியா வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த இதை சொன்னான். அப்போ என்ன சொன்னால் காலையில் ஒன்று மஜ்லிஸுக்கு போனால் அப்போ நிலை பார்த்தியான்னு இருக்கியா உட்காந்துட்டு வரையா அது பேராக நிலை பார்த்தி எலுமிண்டு வாதுனா என்ன. அப்போ எனக்காக வேண்டி நீங்கள் மக்களெல்லாம் எழுப்பிவிட்டு பண்ணல இது பண்ணல நீங்கள் எங்களோட நாங்கள் உங்களோட என்று சொல்லி சொன்னான் விலங்குதா. அதை போல சாஹமீரானை சயீத் அப்துல் கார் அவுலியா உல்லா நாகூர் சரி அவுலியா உல்லாத்தான்னு நாம் எப்பவும் மஹப்பத் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சாபுகள் ஏன் இங்கே வர்றாகா எது தெரியுங்களா ஸ்ரீலங்காவுக்கு எத்தனை பேர் அங்கே போகிறா எங்கே அங்கே போகிறாங்கல்ல போனால் போகிறாங்க போயிட்டு விசிட் பண்ணிட்டு வர்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் வலைக்கும் இஸ்லாம் சொல்லணும்ல வலைக்கும் இஸ்லாம் சொல்லணும் வலைஞ்சா. அதை போல் அவங்க இவ்வளோ காலம் 400 வருஷம் ஆகியும் யஜமான பார்க்குறது 425 வருஷம் 400 போகிறாங்க இங்கே போக எத்தனை 450 வருடம் ஆயிடுச்சு 450 வருடம் இப்போ ஸ்ரீலங்கா காலியிலேருந்து அங்கேருந்து இங்கே நமக்கு போகிறோமே போய் அங்கே போய் அவ்வளோ போய் விசிட் பண்ணி வாங்கிட்டு வர நேரத்தில் எனக்கா. அப்போ யஜமான அவளுக்கு என்ன பார்க்கறது மஹப்பத்து வருது நீங்கள் வர்றாங்களா அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு மங்களகரமான கருமம்னா ஒரு கல்யாண காட்சி சுண்ணத்து இவங்களுக்கு ரெண்டாவது அவங்க குடும்பத்தில் ஒரு ஹயாத்து மூத் சம்மந்தப்பட்ட வந்துட்டு போன பிள்ளையோட உமா மறைஞ்சிப்பாங்க அவங்க பாட்டியாக மறைஞ்சிப்பாங்க அப்பண்ணா ஒரு மௌத்துக்கு தகசியத்துக்கு போகணுமே வெளிரங்க அதுதான் வெளிரங்க அந்த ரங்கத்தில் போகிறதுக்கு அடையாளமாக தான் தம் பிள்ளையில சரி நீங்கள் அங்கே போங்க அண்ணா அவங்க இங்கே தேடி வர்றால இப்போ ஒரு ஆள் வர்றா அசுரத்து ஒரு இன்விடேஷன் தரா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாம் தான் போகணும்னு பார்க்குறோம் போகிறதுக்கு முடியல வெளியூர் போகிறோம் ஒரு அப்பாயின்னு ரொம்ப இதாக இருக்குது. அப்போ யாராவது ஒரு ஆளை என்ன குடும்பத்திலேயோ குத்துவியா மனுஷன்லேருந்தா இந்த மாதிரி தந்துட்டு போனாங்க நீங்கள் போய் சலாம் சொன்னாங்க துவா செய்ய சொன்னாங்க பின்ன ஆறுதலாக வருவாங்க என்ன அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம்ல குடும்பத்தில் சீஃபாக இருக்கிறவங்க போகிறாங்க அப்படி வழி இல்லாட்டி அந்த சீஃபாக இருக்கிறவங்க வெளியே போட்டால் நான் ஒரு மகனையோ ஒரு பேரனையோ அனுப்பி இந்த காடை கொடுத்து அப்பா அங்கே தான் சொன்னாங்க உங்களுக்கு சொன்னாங்க இப்படி வர்றேன்னு சொன்னாங்க. அப்போ வந்த மனுஷன் நினைச்சிடான் வாங்க வாங்கன்னு சொல்லி அந்த பெரிய மனுஷர் வந்தால் என்ன மரியாதையோ அதே மரியாதை அந்த பிள்ளைக்கு கொடுத்து என்ன ரொம்ப கவனித்து உங்கள் அப்பாங்கிட்ட சொல்லுங்கோ அப்பாங்கிட்ட சொல்லுங்கோ இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை இந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு மரியாதைன்னு இல்லை அவங்க வந்தால் என்ன டியூ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ அதே ரெஸ்பெக்டை சங்கே செய்கிறாங்கல்ல அதுதான் நம்முடைய சுன்னத்தொழில் ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடு. அதுக்கு தான் சாஹமீரான் எல்லாத்தையும் இங்கே அனுப்பி வைக்கிறோம். அதே போல் ஹாஜா மொயின் திஸ்தி அஜ்மீர் சஞ்சய் நாயம் அவ பிள்ளைகள் வர்றாங்களே சாப்பிமாரு இல்லைண்ணா சிறப்பா அங்கே முட்டி வசூல் வசூலுக்கு சில்லற காசுக்காக வர நினச்சிட்டு இருக்கியா இல்லையா அங்கேயா யார் யாருக்கோ ஹாஜித்து அவ்வளோ இடத்துல நிறைவேற நேரத்தில் அவ அரும மக்களுக்கு பேர பிள்ளைக்கு நிறைவேறாதா நிறைவேறாதா
என்ன நிறைவேறாதா? நம்மெல்லாம் போறோம் ஹாஜத்துக்கு, போயிட்டு அவன் கிடைச்சிருச்சின்னு வர்றான். இப்போ அவ புள்ளையில கிடைக்காதா? அவங்க அனுப்புற காரியம் அது. அதை போல குல்பர்கா சரிபோல சயித் முகமது பந்தே நவாஸ் ரலி அல்லா அவளுடைய பிள்ளைகள் வர்றாங்க. ஏன்னா அதை போல சேகமார் இப்போ ஜிஃப்ரி மோர்லானா பிள்ளைகள் வர்றாங்க. அதெல்லாம் வர்றது எதுக்கு? அவங்க போறாங்க, சில்சிலாவை பிடிச்சிருக்கிறாங்க, வாங்குறாங்க. இப்போ பரகத்துக்கு எங்களோட சார்பில் என்ன நீங்கள் போய் கலந்துக்கிடுங்க என்று சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, சித்தி ஃபாத்திமத்தி ஜஹரா ரலி அல்லா தான் அவளுடைய உருஸ் முபாரக் 1420வது உருஸ் முபாரக் தினம். எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயசாக இருக்கிற நேரத்தில் தான் சித்தி ஃபாத்திமத்தி ஜஹரா ரலி அல்லா தலானா அவர்கள் கிடைத்தார்கள். அதாவது நுபுவத்துக்கு 5 வருஷம் முன்னால். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய நுபுவத்துடைய காலம் என்ன? துனியாவில் அவளுக்கு வேதம் அருளப்பட்டு சம்பூர்ணமாக்கப்பட்டு மக்கத்து முக்கரமால 13 வருஷம் இருந்தார்கள். மதீனா ஷெரீஃபில் 10 வருஷம், 23 வருஷம் சரியா? இவங்க அதுக்கு முன்னே 5 வருஷம், ஆக 28 வருஷம் மறையக்குள்ள. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறையிற நேரத்தில் அந்த அன்னைக்கு ஆயிஷா சித்திகனா எல்லாத்தையும் சொல்கிறா, காலை ஃபாத்திமா நாயகம் பார்க்க வந்தாகா, பார்க்க வந்தவுடனே பாப்பாவோட சோகம் இல்லாமல் கொஞ்சம் சோகம் இல்லாமல் இருக்கிறாள்ல பார்க்கறதுக்கு போன உடனே அந்த கால மனைவி பண்ணிச்சு, ஆயிஷா நாய் இருக்கலாம். அவன் சொல்கிறான், ஃபாத்திமா நாய் வந்தவுடனே போயிட்டாகா. காரணம் என்ன? பாப்பாவுக்கும் மகளுக்கு இடையில ஒரு பேச்சு இருக்குமில்ல, என்ன சித்தி சாட்சி என்ன வந்து வைக்கப்படலாம் அல்லது இருக்கான், ரெண்டு பேரும் ஒரு ஆச்சரியங்கலாம். அவள் ஃபாத்திமா நாய் வந்தவுடனே ஆச்சரிய வந்தேன் பார்த்துட்டீங்களா நான் வரேன்னு சொல்லியா போயிட்டான். போயாச்சு கொஞ்சம் நான் வந்து அங்கே போகிற நேரத்தில் நாய் செல்லாலும் ஃபாத்திமானையும் பேசிக்கிறான். பேசுனா ஃபாத்திமா நாய் அழுவ அழு கேவி கேவி அழுகிற ஹயாத்தில் ஒரு நாளும் இப்படி அழுவ பார்க்கல. எப்படி இப்படி அழுவ பார்க்கல? என்னமோ தெரியல, என்னென்னையோ ஆயிஷா நாய்க்கு போட்டு உசுப்பு என்னென்னு தெரியல. என்ன பேசிட்டாலோ நாய் செல்லாலும் சத்தம் போட்டாலோ ஏன்னா அழு என்னமோ ஒரு முறப்பாடா என்ன கவலையே தெரியல, இப்படி அழுகுறாகல ஆவோ அப்படின்னு சொல்லி. அப்போ நாய் செல்லாம் அவன் நெஞ்சு தடவிட்டு முதல் தடவிட்டு அப்படி அப்படி ஆறுதல் சொல்கிறா சொல்லிட்டு மறுபடியும் என்னமோ இப்படி என்னமோ இப்படி இப்படிங்கிறா பிள்ளைக்கு கேள்வி இப்படி அவளுக்கெல்லாம் அவ்வளோ வேகமாக பேச்சுவார்த்தை நடக்கு. உடனே சொன்னவொன்னா அவ்வளோ உடனே அந்த அழுவுன கவலையெல்லாம் போய் சிரிப்பா சந்தோஷமா அப்படியா ரொம்ப ஒன்றும் சொல்லலை. சரி ஏன்னா அல்ஹம்துலில்லா அந்த மனநிலை மாறிட்டுன்னு சொல்லிட்டான். சரி அதோடு போயாச்சு. ஏன்னா பின்னுக்கு ஒரு பையனை கேட்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் ஆயிஷா நாய் சொல்கிறா யாரோ சலான்னு சொல்கிறாங்களு பரவான்னு உத்தரவு கேட்குறான். ஆ சரி இப்போ ஆயிஷா சொல்லி சொல்கிறா வந்து மலக்கள் மௌத் இஸ்ராயல் அலி சலாத்து இஸ்லாம் வரவான்னு கேட்குறா என்ன வரவான்னு கேட்குறாங்கோ சொன்ன வர சொல்லுங்க சொன்னால் ஆயிஷா நாய்க்கு நீ அப்போ எல்லாம் வரி எல்லாம் ரஃபீக்கில் ஆகல ஏன்னா இல்லை மேலான தோல் நேரத்தில் நான் விடப்பட்டு போறேன்னு சொல்லி ஆயிஷா நாய் சித்திகள் எல்லாத்தினாவோ மடியில் இருந்தவோ அப்படி மறைஞ்சிட்டான்னு வைங்க. பின்னுக்கு இந்த மாதிரி அழுவுனாக சிரிச்சா அண்ணன் கிடைக்குதோ கொஞ்சம் காலம் கழித்து ஆயிஷா அம்மா கேட்குறான், சொல்கிறா ஃபாத்திமா அம்மா ஃபாத்திமா அம்மா ஆயிஷா அம்மா இருக்கிற 10 வயசுக்கு அக்கா தாத்தா தாத்தா யாரு? ஆயிஷா அம்மா ஃபாத்திமா நாய்க்கு 10 வயசுக்கு தங்கச்சி யா வச்சுக்கணும் என்ன தங்கச்சி வயசில் யார் கூட ஃபாத்திமா நாய் ஆயிஷா அம்மாவுக்கு 10 வயசு அப்போது முறைக்கு மகளாக இருந்தாலும் மாப்பிள்ளை மகன் மகளாக இருந்தாலும் அவ்வளோ மரியாதை கொடுப்பா. கொடுத்து மெதுவாக போய் கேட்குறா ஒன்று உங்கள் மனசுக்கு கேட்குறான்னு நினச்சி இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு விளக்கம் தேவை. நாங்கள் மறைகிற நேரத்தில் நீங்கள் காலில் வந்து பேசிக்கிட்டே இருந்திய ஒரு நாள் இல்லாமல் அழுவு அழுன்னு அழுவுனிய அதுக்கு போகிற அவங்க உங்களுக்கு தேர்தல் அதுக்கு போகிற சிரிச்ச அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சே. அது பெர்சனல் விஷயமாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு சொல் நான் கேட்குறேன்னு மனசு வருத்தப்பட்டு அப்படி சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா மன்னிச்சுக்கிடுங்க. அது பெர்சனலாக இருந்தால் நீங்கள் சொல்லணும்னு இல்லை அதுக்கு அவனு கேட்டுட்டீங்களான்னு மன்னிச்சுக்கணும். ஒன்றும் இல்லை இல்லை அவர் சொல்கிற சிரி சாட்சி என்று சொல்கிறான். இல்லை 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 அவர் சிரிச்சிட்டு சொல்கிறா இல்லை இல்லை நான் வாப்பாட்ட வந்தேன்னா பாப்பாட்ட வந்தோடனே வாப்பா எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் பாப்பா எப்படின்னு. அப்போ மகளே ஃபாத்திமா இது நான் விடைபெறக்கூடிய நோய் மரலுள் மௌத் மரலுள் மௌத்து
இந்த வியாதியிலிருந்து நான் சுகம் பெறுறதுன்னு இல்லை, நான் இப்போ பார்த்தாயிருவோமா, நான் மௌத்தா போகிறேன், நான் மறைஞ்சிருவேன்ட்டு சொன்னான். இப்போ பார்த்துன்னா நான் மறைஞ்சிருவேன்ட்டு சொன்ன உடனே, ஏன் நீங்கள் மறைய போறீங்களா, போயிடலாம் கேட்ட உடனே எனக்கு தாங்க முடியாத ஒரு இது, கேவி 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 அழு அழுன்னு அழுனா அவன் என்ன பிடிச்சி எல்லாத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணுமே வாங்கணுமேன்னு சொன்னான். என்னால் தாங்க இயலையே, தாங்க உங்கள் பிரிவை தாங்க இயலையே, நான் இன்னும் இவ்வளோ காலம் நான் உங்களை பிரிஞ்சு இருக்கிறதுன்னு கேட்டேன். சொன்ன உடனே அவசரமாக என்னோடய குடும்பத்தாரிலெல்லாம் நீ தான் என்னை முன்ன கொண்டு சந்திப்பா, முதல்ல வந்து சந்திப்பான்டா, ஆனால் அப்படியா, அப்போ ஒரு சந்தோஷம், அது கூட ரொம்ப நல்லாயிட்டா, எப்போ நான் இன்ஷால்லா நான் 6 மாதத்தில் வந்துருவியோண்டா, இன்னும் 6 மாதத்தில் இன்னும் 6 மாதத்துக்குள்ளே இந்த வருஷம் முடியாது, இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே அந்த 6 மாதத்துக்குள்ளேயே வந்துருவியோண்ணா, அப்படியா 6 மாதத்துக்குலாம், ஆ அப்புறம் ஒரு மாதிரியா, சரி நம்ம பார்த்து தயாராகிக்கலாம் வா வா வான்னு சொல்லி கொஞ்சம் மன சந்தோஷம். அப்படியா ஆண்டு சொன்னான். ஆனால் அதனால தான் இப்போ நம்ம ஊரில் தலைப்பு காயல் போட்டணும் கீழக்கரை மற்ற எல்லாம் நாகூர் செய்ய மற்ற இடத்துல தலைப்பாத்தியாக ஓடுறது. ஆனால் ரமதாம்புரம் பனியனில் வச்சேன்னா நாயசிலாசனம் அந்த ரபியூல் அவள் போகிற பனியன்ட்டு இங்கே ரமதாம்புரம் பனி. அதோடு மட்டும் இல்லாமல் சித்தி ஃபாத்திமதி சாரா ரலியோ அல்லா தானே அவங்க எப்போவுமே அதை பேண்டவர்கள், அவங்களுடைய அருமை தாயார் சித்தி ஹதீஜத்துல் குபுரா நாய் ரலியோ அல்லா தானே உருசு முபாரக் இத்தனை ரமதாம்புரம் 11. அதனால் என்னுடைய உருசை எங்களோட உம்மாவோட உருசுக்கு பிறகு தான் வைக்கணும். ஹதிஜது குபுரா நாயர் இல்லாதான் அவங்களோட ஃபாத்திமா நாயர் இல்லாத்தோன்னா அவங்க மேலே மாமுள்ள அருசு மாப்பிள்ளை பாலி நாயர் இல்லாதன்னு ஒரு அழகான மூழ்து கோரி செதிக்கிறா. அதில் ரொம்ப விசேஷமான மூழுது ஹதிஜது குபுரா நாயர் சீர் சிறப்புகள் மேன்மைகள் எல்லாம் பற்றி சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம அதை போகிற 11 அவளை பற்றி பேசக்குள்ளே சொல்லுவோம். இன்னைக்கு விளங்குதா, அப்போ ஃபாத்திமா நாயர் இல்லாதனும் மறைஞ்சது இது, அதனால தான் தலை ஃபாத்தியாலாம் போகிற 12 போகிறா. இப்போ நம்ம காயல் பண்ணோம் குத்தியாக முடிஞ்ச தைக்க இப்போ ரமதான் மாறி தொழுனாப்புல என்ன ஃபாத்திமா நாயர் மேலே மோழுத ஒரு பரக்கத்துக்காக வேண்டி ஓதனா அவளுடைய நாளாக இருக்குதே அவளுடைய சீர் சிறப்புகள்னு சொல்லி ஃபாத்திமா நாயர் இல்லையோ இல்லாதன அவள்லேருந்து நம்ம நிறைய இழிவு படிக்க வேண்டியிருக்குது. அவங்கள கொண்டு நமக்கு நிறைய நியமத்துகள் கிடச்சி இருக்குது. அவங்க மறைஞ்சாலும் நாம் அவளை மறக்க முடியாத ஒரு அமைப்பு தஸ்பிஹ ஃபாத்திமான்னு இருக்குது. தஸ்பிஹ ஃபாத்திமான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு போய் நம்ம என்ன வரோம், சுபஹானல்லா 33, அல்ஹம்துலில்லா 33, அல்லாஹு அக்பர் 34 தரம் வைங்களா, 33 இருக்குது, 34 வச்சிடும் 100, 33 ஆனால் ஒரு 4 அங்கலியமாக ஓதி முடிக்கிறேன்னு ஒரு சிலர் வாய்த்திருக்கு. சரி 34 சுபஹானல்லா 33, அல்ஹம்துலில்லா 33, அல்லாஹு அக்பர் 34. சின்ன ஓதுவலை எவ்வளோ நேரம் நிம்மதியாக ஓதுனா எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே ஓதிக்கலாம் நிம்மதியாக. கடக்கிற சுசுங்கள் இல்லாமல் சுபஹானல்லா சுபஹானல்லா சுபஹான நிம்மதியாக ஓதுனா 1.5 நிமிஷம் வரும். என்ன கிடைக்கிது நமக்கு இந்த ஃபாயிதாக்களை பற்றி பார்க்கக்குள்ள நாய் சொல்லலாம் அவருடைய ஹதீஸ் சரிவுகளில் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒருவனுடைய பாவம் கடல் நுறைய போல இருந்தாலும் சரிதான், கடல் நுறைய போகல, கடலில் நுறை இல்லாமல் ராத்திரி போகல அலைஞ்சிக்கிட்டே இருக்கு நுழைய தான் இருக்கும். அப்போ 24 மணி நேரமும் நம்ம மனக்கடல் உள்ளம் அலைஞ்சி 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 பாவத்துக்கே கக்கி திரியணும் இங்கே பிறண்டுட்டு இருந்தாலும் சரிதான், கடல் நுறைய போல இருந்தாலும் சரிதான், பூமியில் உள்ள மரமட்டைகள் மரம் செடி கொடிகளுடைய இலைகளுக்கு எண்ணிக்கைக்கு இருந்தாலும் சரிதான், வானத்து நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கைக்கு இருந்தாலும் சரிதான், பூமியில் உள்ள மண் மணல்களுடைய எண்ணிக்கைக்கு இருந்தாலும் சரிதான், துன்யாவுடைய நாட்களுடைய எண்ணிக்கைக்கு இருந்தாலும் சரிதான், ஒருவர் மனப்பூர்வமாக சுபஹானல்லா 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 33 அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா 33 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு 34 தடவை ஓவாதுனா அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், மன்னிக்கிறான்னு இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். சரி, ரெண்டாவது மட்டும் இல்லை, இது 5 ஓக்கத்துக்கும் இப்படி விவாதிக்கிறோம். படுக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் பெரட்டி ஓடணும். முதன்னா எப்படி இப்படி ரெகுலேட்டரை திருப்பி வைக்கிறோம், ஆஃபுக்கு இப்படி திருப்பிடுறோம்ல, அது போல் ஃபாத்திமா நாயர் வந்து எவ்வளோ தானே அவங்க கொண்டு இதுக்கு சொல்கிற நேரத்தில் ஒருத்தர போன அவளுக்கு கடுமையாக ஃபாத்திமா நாயர் இல்லாதன கையை பார்த்தா கையெல்லாம் ரஃப்பாக இருக்கு, எப்படி காய்ச்சி போயிருக்கும், கிணத்துல தண்ணி எடுத்து எடுத்து அது மாவு ஆட்டி ஆட்டி
அது மட்டும் இல்லை, இந்த தோல் பயிரத்தெல்லாம் பார்த்தா இங்கெல்லாம் நல்ல காய்ச்சி போய் தோல் துருத்தியில் தண்ணியை ஊற்றி தோலில் போட்டு இப்படி சுமந்துக்கிட்டு வருவாங்க இப்படி இங்கெல்லாம். அதெல்லாம் இவ்வளோ பாடு ரெண்டு மட்டும் இல்லை, ஹசனார் ஹுசைனாருடைய அவளுக்கு பால் கொடுத்துட்டு ஆட்டணும். ஒரு தடவை ஃபாத்திமா நாயுடு சாரத்தில் பிலார் இல்லாதனும் மதீனா ஷெரீஃபுக்கு வாங்க சொல்கிறதுக்கு மாறி வாங்க சொல்கிறதுக்கு வரல, லேட்டாக போயிடுச்சு. இந்த ஆளுக்கை பார்த்தா எங்கள் பிறத்தில் சொல்லி வாங்க சொல்லி வாங்க சொன்னால் தொழு வச்சு முடிஞ்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தான் பிலார் இல்லாதனும் வந்தான். வந்தோடனே பிலால் எங்கே தெரியலையேன்னு வந்தான். அப்போ நான் செல்லல ஆள் சத்து திருப்பி முறையிடறா, யாரை சொல்லுதான் நான் வாங்க சொன்னால் மாறிப்புக்கு டைம் ஆகிடுச்சின்னு வந்துட்டு இருந்தேன். வர்ற நேரத்தில் நேரத்தில் உள்ள ஃபாத்திமா வீட்டுக்கு வர நேரத்தில் தம்பி ஹசனார் ஹுசைனார் அழுகை சச்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, பிள்ளைகள் ரெண்டு பேரும் அழுகச்சு தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. உடனே நான் போய் ஃபாத்திமா வாத்தியம் பார்த்தா அழுகு என்னமோ தெரியலையா, என்னை பார்த்தா அந்த காலத்தில் குடிசை கொடுத்தனே இப்படியே அடுக்கெடுக்கான்னு ஓடு இல்லையா என்னையா தெரியலையா ஏன்னு சொல்லி இப்படி பார்த்தா இன்னும் அழுகு ஒரே அழுகு சத்தம் வாங்கின்னு பார்த்தா ஃபாத்திமா அம்மா அண்ணா உட்காந்து இந்த மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹசனார் ஹுசைனார் ரெண்டு பேரும் என்ன அடுத்தடுத்த அவள் 6 மாதம்தான் வருஷ புள்ள மாதிரி விளைஞ்சா வித்தியா. அப்போ ரெண்டு பேரும் இந்த நெஞ்சில் ஒன்று இந்த நெஞ்சில் ஒன்று இப்படி இருக்கிறாள், இருக்கிறோட பால் கொடுத்துட்டு இருக்கிறா, இருக்கிறோட இந்த கையை வச்சு இப்படி இப்படி இந்த மாவு ஆட்டுறா, ஆட்டக்குள்ளே இது இப்படி இப்படி இங்கே உள்ள அந்த நெஞ்சு போய் அந்த சின்ன பிள்ளைக்கு ஏமாற்றி வாயில் சூப்பி வச்சு இழுத்து தூட்டு அப்படிங்க பசி தவறத்துக்காமல் ஏன்னா புள்ளிகளுவா மருந்து பிடிச்சி அழுவுதா. நான் பார்த்தேன் பாத்திமா புள்ள நான் ஆட்டுறேம்மா நான் ஆட்டுறேனே நீங்கள் போய் பிள்ளைகளுக்கு பால் கொடுங்களேன் ஏண்டி சத்தம் போட்டேன். நான் வந்து பிலால் இருக்கிறேம்மா நான் வாங்கிட்டேன் அப்படியா பிலால் அப்படியா அவங்க வாங்கலாம் ஆன்னு சொல்லி புள்ள அங்கே போயிட்டா பிள்ளைய கொண்டு அங்கே ஒன்று வச்சு மறைஞ்சி பிள்ளைய ரெண்டு பேரும் பால் கொடுக்கணும். புள்ளிகளோ அழுவையை நிறுத்திட்டு நான் போய் உட்காந்து மாவு ஆட்டினேன். இந்த நேரத்தில் பொழு டைம் ஆகிடுச்சி, அப்போ இன்னும் கொஞ்சம் சொச்சம் மாவு இருக்குது, நம்ம போனால் பள்ளிக்கு ஜமாத்துக்கு வந்து வாங்க சொல்லணும் தொழுவணும், தொழுது வாங்க சொல்லிட்டு இந்த பிள்ளையும் புள்ள தானே ஆட்டணும். இப்போ இதை போல் விளக்குள்ள காலமா என்னது லைட் உள்ள காலமா இந்த அரிக்கன்லாம்பு கூட கிடையாது சிட்டி விளக்கு என்னது சிட்டி விளக்கு தான் பத்துணும் அந்த மாதிரி இருக்குல்ல இந்த சொச்சம் மாவு இருக்காது என்ன செய்யும். நானே ஆட்டி முடிச்சோம் முடிச்சு கிடிச்சி எல்லாம் வச்சுட்டு வந்தால் தான் சுணங்கிடுச்சு அப்படி சொன்னான். அப்போ நான் சொல்லுவது அலிசலாம் அமைதியாக இருந்துட்டு சொன்னான், பிலால் அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் வழிபாட்டில் தான் அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் வழிபாட்டில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ என்ன நீங்கள் வந்ததுனால தொழுகை மிஸ் ஆகுதுன்னு இல்லை, நீங்களும் இருந்தது அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும். அப்போ அகலு பைத்துகள் நாயகம் சல்லல்லாஹு வழிபாடு பிள்ளைகளுக்கு ஹிதுமத் செய்கிறதும் இபாதத்துன்னு ஆயிடுச்சா சரி. இப்படி எல்லாத்தையும் சஹாபாக்களுக்கு விளங்கிடுச்சு. அப்போ பார்த்தா இனி 5 நேரம் ஜமாத் ஜமாத்துன்னு போகிறத போகிற நேரத்தில் நம்மையாவது ஒரு மனுஷரான மனுஷர் இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பிள்ளைகள் ஹிதுமத் செய்யலாம். இப்படி பாக இன்னொரு சாபி வந்தார். வர்ற நேரத்தில் ஃபாத்திமா நாய் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் காலம் போயிடுச்சு, பார்த்தா கடக்கு கடக்குன்னு மாவாட்ட சத்தம் கேட்குது. இவோ பார்த்தா கடக்கு கடக்குன்னு சத்தம் கேட்குதா, ஃபாத்திமா அம்மா தான் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கிறாள் தெரியல, பிலால் அன்றைக்கி நடந்துச்சா நாம் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி ஃபாத்திமா அம்மா ஃபாத்திமா அம்மான்னு சத்தம் போட்டா. பாத்திமாமா பாத்திமா பிள்ளை பிள்ளைன்னா எங்கே சத்தம் சத்தத்தை காணும், இருந்தாலும் சத்தம் இங்கேனும் கிடைக்கிற என்னடா இவ்வளோ சத்தம் கிடைத்தா ஆமா இல்லை ஒரு வேளை பாத்திமாமா இல்லை வேறு யாராவது அடிமைகள் வேற காரி என்ன அவங்க வெளியே போய்க்கான்னு சொல்லுவாங்களே சத்தம் கிடக்கு கிடக்குன்னு. இந்த மனுஷன் இப்படி பரவாயில்ல குத்தம் இல்லைன்னு சொல்லி வாசலை நீங்கள் இரு கொஞ்சம் பார்க்குறாரு. இந்த மாவு பார்த்தா சுகானல்லாம் அந்த மாவு சட்டி மாவு உரல் இருக்கா அது இருக்கு அந்த உலக்கு அந்த உரல் மேலே வச்சிக்கிற உலக்கா இந்த ஆற்றல் அதுக்கு என்ன சொல்ல உரல் உலக்கு தானே உங்க ஊர்ல என்ன பாச பாசம் தெரியல அது கிடக்கு கிடக்கு தன்னால சுத்து என்னடா ஆயுது இவரு பாக்குறாரு இங்க பாக்குறாரு அங்க பாக்குறாரு யாரும் பிடிக்கல. சரி யாராவது வேகமா சுத்திட்டு விட்டாலும் எவ்வளவு நேரம் சுத்துப்போம் ஒரு 1 சுத்து சுத்தம் 2 சுத்து சுத்தம் அது பார்த்து கிடக்கு 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 கிடக்குன்னு சுத்தி இவரு கொஞ்சம் நின்று பாக்குற கண்ணுக்கு ஒண்ணும் போடல பெரிய அரிசியம். நம்ம காலத்துல என்னன்னு என்ன மிஷினை போட்டு வச்சுட்டு போயிட்டோம் இப்ப வாஷ் பேசுங்க துணி துவைக்குது இல்ல புழிஞ்சிருக்குது அதை போல் என்ன செய்ய தோசை மாவு ஆட்டுது இல்லை கவனமாகிக்கணும் ஹோட்டலில் கவனமாக பள்ளிகளில் ஒன்று அதையும் சேர்த்து அரைஞ்சி விட்டுரும் மனுஷன் ஆட்டோட என்ன செய்யும் எல்லாத்துக்கும் வயிற்றால் போக ஆரம்பிச்சிடும் கேளுங்க மிஷினை போட்டு வச்சுட்டு அது வாட்டுக்கு ஆட்டுது இல்லை அதை போல் அந்த காலத்துலேயே பெரிய போதும்
நாயன் சொல்லலாம் சொன்னான், நாயமே நீ புள்ள ஓட்டில் வர சத்தம் கேட்டுச்சு, நான் மெதுவாக போய் அப்படி கண்ணால் பார்த்தேன், நான் இவன் தன்னால் உலக சுதிச்சா இப்படி இப்படிங்களா மெய்யா? ஆமாம் நீங்கள் பார்த்த சார் தான், மலக்கல்ல ஒரு கூட்டத்தை வச்சிக்கிறான், மலக்கல்ல ஒரு காத்தி கூட்டத்தை, அவங்களுக்கு வேலை வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய குடும்பத்தார்கள் அகழ் பைத்துகள் என்ன ஒரு சங்கடமான நிலைகள் அங்கே எங்கே எங்கேயாவது இருந்தால் அவங்களுக்கு ஹிதுமத் செய்கிறது, அவங்களுக்கு போய் ஹிதுமத் செய்கிறது தான் அவங்களோட வேலை. என்ன நீ என்ன விளைஞ்சே இல்லையா, என் புள்ள அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கே இந்த மாவை ஆட்டி அவங்க எப்படி இந்த பண்ணி கொடுத்துட்றான், இவன் நினச்சிக்கிறா அழில் இல்லாதன ஆட்டி வச்சுக்கிறான், மாப்பிள்ள தான் ஆட்டி வச்சுக்க, மாப்பிள்ள நினச்சிக்கிறா பொண்டாட்டி என்ன ரெண்டு பேரும் மரம் எடுத்தா அட பரவாயில்லையா, ஹசனார் ஹுசைன் புள்ளையில நல்ல புத்திசாலித்தனமாக வேலை பார்த்து வச்சுக்கிறேன்னு நினச்சிடுவாள் இப்படி அவளுக்கு இடையில பூந்து அவளுக்கே தெரியாம இந்த விஷயங்களே செய்திடணும், இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறான். நீங்க பார்த்தா அந்த மலக்குகள் ஆட்டிட்டு இருந்தது தான், அவங்கவுங்க கண்ணுக்கு தெரியல, அவங்க மலக்கு தான் ஆட்டிட்டு இருந்தாங்கன்னு சொன்னான். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு, அதோடு மட்டும் இல்லை இன்னும் ஃபாத்திமா நாயர் வரலாறுல இருக்கு, நாம சின்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் பெரிய முறைப்பாடாகி ஒருத்தர் நாய் செல்லி அவள் இடத்துல ஃபாத்திமா நாயர் ரலியல்லாஹு அன்ஹு தான் போனான், ஏன்னா போய் சொன்னா வாப்பா எங்களுக்கு என்ன எங்கள் மாப்பிள்ள போனுக்கு என்ன இருக்கிறத ஒரே என்னது பாய் பாய் ஒரே பாய் தான் இருக்குது, அதில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் படுத்துக்கிறோம், காலையில் ஒட்டைக்கு அதில் தான் புள்ள வச்சு போகிறோம் சாப்பிட்டுக்கிறோம், அது ஒன்று தான், இன்னும் ஒரே பிளாங்கெட்டு தான் இருக்குது, பிளாங்கெட்னா போத்திர துப்பட்டி, அதை இப்படி நெடுவில் போட்டால் என்ன ஒரு ஆளுக்கு தான் சரியா என்ன சரியா வரும், இப்படி போட்டால் பாதி உடம்பு வெளியே தான், இப்படி கிராஸில் போட்டால் ரெண்டு பேரும் போதும் பாதி உடம்பு வரும், இப்படி போட்டால் ஒரு ஆளுக்கு தான் போதும் என்று போய் சொன்னான். சொன்னவொடனே நாய் செல்லாத மேதா அமைதியாக இருந்துட்டு சொன்னான், மகளே ஃபாத்திமா நம்மளோட பெரியவங்களெல்லாம் நம்மளோட சீதேவிகள் நம்மளோட பெரியவங்கள்லாம் இதை விடவும் லேசாக துன்யா தட்டி விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஆ மூசா கலிமுல்லா அலி சலாத்துனா மூசா நம்பியிருக்கிறாள் உளு லட்சுமிகள் ரசூல்மார்களை மட்டும் இல்லை அல்லாவோட கதைச்சவங்க உளு லட்சுமிகள் உள்ளவங்க, அவங்களுக்கு 20 வருஷமா மாத்து கோட்டு கிடையாது, துனியால துனியால போடுறதுக்கு மாத்து சட்டை கிடையாது, அது அதுதான் போ பகல ராத்திரியில் மாப்பிள்ளையும் போனோம் அது இந்த கோட்டுக்குள்ளே தான் பூந்துக்கிடுவா, குளிருக்கு எப்படி குளிர் அரபு நாடு குளிர் எப்படி இருக்கும், நம்மளை குளிரும் கடுமையாக இருக்குமே சார் நூறுலையா குளிர போல இருக்கிறவங்க, ராத்திரியில் படுக்கிறதுக்கு மூசா நபியும் கொஞ்சாதியும் அந்த பெரிய கோட்டை வைக்குதா அதை போட்டு இப்படி போத்திக்கிடுவா, பகலில் அந்த மனசு எலும்பி வச்சு அயன் பண்ணி வச்சா போல சுருங்கி பிடிக்கும்ல அதெல்லாம் வச்சு நல்லா தடவி வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுத்தால மாப்பிள்ளைக்கு அந்த கோட்டை தோளில் மாட்டி விடுவா, மாற்று ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் மூசா அலி இஸ்லாத்துசா 20 வருஷமாக காலத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்கம்மா, வாங்கினாங்கம்மா துனியான்னு அவர் துனியாவை பற்றி கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மான்னு சொன்னான். ஒரு தடவை இம்ரான் இம்ரு ஹுசைன் இம்ரான் இம்ரு ஹுசைன் தடவை வரா ஃபாத்திமா நாய் எல்லாத்தரும் அவளுக்கு சோக்கரவாக இருக்குது பார்த்துட்டு வரணும் போனா போனால் ஃபாத்திமா நாய் அங்கே இருக்கிறா சொல்லக்கூடி, இவ்வளோ வந்த மனுஷரை வெளியே விட்டு போகலுமா இவ்வளோ அங்கே பார்த்தா ஃபாத்திமா நாய் படுத்திருக்கிறா, அவள்கிட்ட ஒரே ஒரு துப்பட்டி இருக்குது, காலை மூடுனா தலை தெரியுது, காலை மூடுனா தலை தெரியுது, தலையை மூடுனா கால் கட்ட துண்டு தான் இருக்குது, இப்படி 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 பார்த்தா நாய் சொல்லுவாள் பார்த்துட்டு அவங்க வாரக்கான தலைப்பாய் கலத்தி உள்ளுக்கு போட்டா போட்ட உடனே ஃபாத்திமா நாய் எல்லாத்தையும் வாப்பா அவர்களையா நாய் சொல்லதாலும் தலைப்பாய் எடுத்து எப்படி மேலாம் நல்லா அழகாக அப்படி போத்தி இருந்துக்கிட்டு காலை வச்சு துப்பட்டி வச்சு போத்திட்டா, இப்போ இம்ரான் ஹுசைன் அது ரெண்டு பேரும் உள்ளுக்கு போயிடுச்சு, போனோன்னே எப்படிமா இருக்குதே புள்ளா எப்படி இருக்குதே இப்படி வச்சா இவதா நல்லா கொதிக்குது பாப்பா, 3 நாளா கடுமையான ஜுரம் கடுமையான சூடு, அதோடு மட்டும் இல்லைப்பா நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுண்டா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை பரக்கத்து, என்னது 3 நாளாக தொடர் பட்டினி, எப்படிப்பட்ட ஆள் வெறும் கோடீஸ்வரி கதீஜத்து குபுரா ரலியல்லாஹு அன்ஹா அவளுடைய அருவ மகளாக கோடீஸ்வரி ராஜாத்தியுடைய மகள், அது மட்டும் இல்லை சின்ன பிள்ளையா இருக்க நேரத்தில் கதீஜத்து குபுரா நாய் இல்லாதான் 4 பேருக்கும் சித்தி ஜெய்னப் ருக்கையா உம்மு குல்தும் ஃபாத்திமா 4 பேருக்கும் தனித்தனியாக நர்சம்மா வச்சு வார வாரம் ஒவ்வொரு பவுன் காசு கொடுத்து நீங்கள் இவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும் ட்ரெஸ் பண்ணணும் அது பண்ணணும் எதுக்கு ஓய்வு எடுத்துட்டீங்களே தான் முழுசுமே
நாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதுமத் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி வச்சு சீராட்டி வளர்த்த புள்ள இப்போ ஜுரம் அடிக்குது, மூணு நாளாச்சு சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கும். அப்போ நாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, உமா வல்லாஹி அல்லாமல் சத்தியமா உன்னோட வாப்பாவுடைய வாயிலையும் போய், வாப்பாவோட வாயிலையும் ஒஜி பண்ண போய் சாப்பாடு போய் மூணு நாள் ஆச்சுமா, மூணு நாளா ஆச்சு, நான் எல்லா இடத்துல எதையும் கேட்டா தருவான். கேட்கக்கூடிய வஸ்துவா இந்த துன்யா இல்லையே, எல்லா இடத்துல கேட்டா தருவான், கேட்கக்கூடிய வஸ்துவா துன்யா இல்லையே. அப்பவும் சொல்றாங்கம்மா, துன்யாலேயும் ஆகிறதுலயும் மோமின்களுக்கு தலைவரானா என் தம்பி சாச்ச போட்டு தம்பி அழியோ மாப்பிள்ளையா சந்திக்குதே, அதுக்காகவே நீங்க அல்லாவுக்கு சுக்குர் செய்யுங்க. நீங்க தான் பெண்களுக்கெல்லாம் செய்தத்து நிசா சொன்னான். உடனே அவர் சொன்னா, அப்பா மரியம் சித்திகா அலைஹி ஸலாத்து வஸலாம் இருக்கிறாள, ஆசியா நாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யூசுஃப், ஆமாம்மா நீ சொல்றதெல்லாம் சரிலாம், ஆசியா நாய் தலைவி, அவங்கவுங்க கவுமுக்கு தான் தலைவி, மரியம் சித்திகா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவ தலைவி, அந்த பனி இஸ்ராயலுக்கு தான் தலைவி, நீங்க தான் உல்தி ஆதம், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்து கியாமத் வரி வந்தவர்கள் அனைத்து பெண்களுக்கு ராஜாத்தி தலைவி நீங்க தான், அதுக்காக நீ அல்லாவுக்கு சுக்குர் செய்யுங்கம்மா, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிக்கிறான்னு சொல்லி அப்பமும் பொறுமையை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஒரு தடவை அலிரல்லாத்தனோட இருக்கிற நேரம், கடுமையான பசி, வயிற்றுல பசி அழிரல்லாத்தன், உங்களுக்கு தூக்கம் வரல, மெதுவாக ராத்திரியில் போய் சொன்னா, பாப்பா வீட்டில் ஆடுகள், ஆனால் ஆடுகள் இந்த வனிமத்தில் கிடைச்ச ஆடுகள்லாம் இருக்குது, பே பேரு சத்தம் கட்டாப்பிட இருந்துச்சு, வரக்குள்ளே பார்த்தா என்னடான்னு பார்த்து நாலஞ்சு ஆடுகள், கொஞ்சம் ஆடுகள் அவளுக்கு யுத்தத்தில் வந்தால் கிடைக்குமே அதெல்லாம் கொஞ்சம் கிடைச்சா, நமக்கு என்னமா அவங்க இழுத்துட்டு வந்தால் கொஞ்சம் பாலக்கில் கரைஞ்சி குடிச்சிக்கலாம், என்னமா பாப்பம்மா போயிட்டு வாங்க, பொஞ்சாதியா மெதுவாக விட்டா எனக்கு கொஞ்சம் வெக்கமாக, நீங்கள் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. பார்த்துமா நான் இங்கே வந்தா, வந்த உடனே கேட்டா இவருக்கு வழங்கிட்டு, என்னம்மா பசியா, பாப்பா என்னம்மா ஆடு என்னம்மா தந்தா, கொஞ்சம் நாலஞ்சு ஆடு. அப்படின்னு சொன்னால், சரி புள்ள அஞ்சு ஆடு வேணால் எடுத்துகிட்டு போங்க, சரியா கொண்டு போங்க, கொண்டு போகிறதா போங்க. ஆமாம் இப்போவும் பார்த்தா அதை வேறு எதுக்காக சரியாதுன்னு செய்திடலாம், நான் ஒரு அஞ்சு கனிமா சொல்லித்தர்றேன், என்ன அஞ்சு வார்த்தை இருக்குது அது கொண்டு போனால் அது ரொம்ப விசேஷம்தான், ஆட்டை விட மிச்சம்தான், நீங்கள் ஆட்டை எடுக்கிறா களிமாவை எடுக்கிறா, என்ன ஆட்டை எடுக்கிறீளா களிமாவை எடுக்கிறீளா வாங்குறீளா சொல்லி ஏதா என்ன உடனே இவ்வா, சரி நான் பாப்பா அப்போ களிமாவை சொல்லித்தாங்கன்றா. உடனே அல்லாஹும் யா அவ்வல் அல் அவ்வலீன், ஓ யா ஆஹிர் அல் ஆஹிரீன், யா அதல் குவத்தில் மதீன், யா ராஹிம் அல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிம், அல்லாஹும் யா அவ்வல் அல் அவ்வலீன், முன்னோர்களுக்கும் முந்தினவன், முந்தினவர்களுக்கும் முந்தினவர்களுக்கும் முந்தினவனே, ஓ யா ஓ யா ஆஹிர் அல் ஆஹிர், பின்னி 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 வரவளுக்கு அதுக்கும் பின்ன உள்ளவன, நீ எல்லாத்துக்கும் முன்னவன், எல்லாத்துக்கும் முன்னுக்கும் முன்ன உள்ளவன் நீ தான், இனி கடைசியாக வர்றதுக்கு ஆக கடைசி நீ தான், அல்லாஹ்மையா அவ்வலல் அவ்வலீன் ஒய்யா ஆஹிரல் ஆஹிர், யா அதல் கூவத்தில் மத்தீன், மட்டிட முடியாத சர்வசக்தி உடையவனே, யா ராஹிமல் மசாக்கீன், மிஸ்கிங்களுக்கு கிருவி காட்டுவன், யா அர்ஹமர் ராஹிமின், அருளாளர்க்கெல்லாம் அருளாளனே நீ சொல்லி கொடுத்தா, இவோ பாடமாய் வந்துட்டா, இங்கே வந்து மாப்பிள்ளை வந்தாலே மாப்பிள்ளை பசியில் உருண்டுட்டீங்கிறா, பாப்பாட்ட போனேன்னா ஆடு இருந்துச்சா இப்படி விஷயம், வேண்டாம் களிமா சொல்லித்தரட்டா, இந்த ஆடு கொண்டு சொல்லிடலாம் வாங்குறீளா அப்படி சொல்லி இப்படி விஷயம்னு சொன்னாங்க. நம்ம எப்படி இந்த மனுஷன் பசியில் கிடக்குறவுக்கு போய் எப்படி சொல்லுவா, இதுக்கு தெரிஞ்சிங்க மனசில் போய் பிடிச்சான், உடனே அவள் துள்ளி குச்சி அனுப்பிட்டா, ஆட்டை எடுத்துகிட்டு வந்துட்டியா, ஆட்டை எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு, ஆட்டை எடுத்துகிட்டு வந்துட்டியா, ஆட்டை கூட்டிட்டு வந்துட்டியா, ஆட்டை கூட்டிட்டு வந்துட்டியான்னு கேட்டா, இல்லை இல்லை ஆட்டை கூப்பிட்டு வரலவா, அதனை பார்த்தா நீ மட்டும் ஆட்டை வாங்கிட்டு வந்தீங்களா, திரும்பி ஆட்டை கொண்டு விட்டுட்டு அதான் வாங்கிட்டு வர சொல்லுவேன், ஆ நீங்கள் எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியுதுன்னு செய்யும், எப்படி ஆளு தெரியுதுன்னு செய்யும், அவர் சொன்னா ஆடு வாங்கினோம் பால் கறந்து குடித்தோம் வாங்கினோம் முடிஞ்சு போச்சு, இப்போ அந்த தஸ்பி சொல்லி தந்திக்கிறா அஞ்சு காசுனா, இது சதகத்துன் ஜாரியா, சதகத்துன் ஜாரியா, அதுவும் பாக்கியாத்து சாலிஹாத், பாக்கியாத்து சாலி, இப்போ ஆட்டு இறைச்சி தின்னோம் வாங்கினோம் ஒரு நேரம் பசி போவோம், அடுத்த நாள் கொள்ளைக்கு டாய்லெட் யூனும் போனதும் மறு பசி வந்துடும், இது இருக்குதே பெரிய பாக்கியம், இது ஓதுறதில்ல இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஆடை போல மற்ற செல்வங்களும் வந்து சேர்ந்துடும், இதுவும் போயிடும் இல்லை, அந்த களிமாவை சொல்லி கொடுத்தா இந்த அளவுக்கும் ஒரு ஹாஜத்தை நிறைவேறதுக்கு ஓதுறாங்க, ஓதுறது நேரத்துலாம் ராயல்டி யாருக்கு போவோம்,
அவளுக்கு நாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா நாய் பத்தி சொன்னா, ஃபாத்திமா உங்களுக்கான உலுகியா, ஹஜ் பெண்ணால உலுகியா இருக்குதே, அது போல இதை கொடுங்க. கொடுக்குற நேரத்தில் நீங்க பக்கத்துல போய் அதையும் இம்ரான் இம்னு ஹுசைன் அல்லாத்தான் வந்து சொல்றான், ஃபாத்திமா நீங்க உங்களுக்கு உலுகியா கொடுக்குற நேரத்துல நீங்க பக்கத்துல போய் நின்றுடுங்க, போய் நின்று கத்திய வச்சு ஆடை அறுக்கிற நேரத்துல நீங்க வேணும். என்ன இன்ன சலாத்தி ஓ நுசுக்கி ஓ மஹியாய ஓ மாத்தில் இல்லா இருப்பார் ஓ ஜெயத்தில் வரும. அந்த இன்ன சலாத்தி நிச்சயமா என்னுடைய தொழுகையும் ஓ நுசுக்கி என்னுடைய தியாகமும் இன்ன சலாத்தி ஓ நுசுக்கி ஓ ஹயாத்தி ஓ மாத் இல்லாயே ரபுல, என்னுடைய ஹயாத்து மோத அல்லாவுக்கா இருக்குங்கிறத நீங்க ஓதிருங்க. அந்த ஆட்டை அப்படி இப்படி ஓதிட்டு நீங்க ஆட்டை உங்களுக்கான ஆம்பளைலாம் இருப்பாங்களா, பொம்பளையா இருக்க வழக்கம் இல்லை, ஆம்பளையில் யாராவது மகனோ சகோதரோ பாப்பா யாராவது இருப்போம், அறுக்க நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நான் நின்று பார்த்துக்கிட்டு ஓதுங்க. அந்த ஆட்டு ரத்தம் தரையில் நினைக்கிறது இல்லை, படுறது இல்லை, அல்லாஹ்வுத்தால அவங்க பாவம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவானே சொன்னாங்க. உடனே இம்ரான் இப்னு ஹுசைன் அல்லாஹ்வுத்தால கேட்குறா, யார சொல்லல்லா இது தங்க குடும்பத்தாருக்கா மட்டுமா, ஃபாத்திமானைய பார்த்து சொல்ல தங்க குடும்பத்தாருக்கு மட்டுமா கே. அப்போ நாய் சொல்லலாம் செஞ்சுது என் உம்மத்து மாதிரி எல்லாத்துக்கும் தான், என்ன என் ஃபாத்திமான்னு சொல்றதில்ல என்ன இல்லை என் உம்மத்துமார்கள் எல்லாத்துக்கும் தான். இன்ஷால்லா அடுத்த நாள் ஹஜ்ஜு பெருநாள் வருது, ஊழியா கொடுக்குற நேரம் ஹஜ்ஜுக்கு போனவர் தான் அங்கே அனுக்கணுங்கல்ல, நான் அது அங்கே தானே கொடுப்பேன். ஆமாம் இமாமுலா இல்லாதான ஊழியில் வாஜி பாக்கி வச்சுக்கிறா ஹஜ்ஜு பண்ண ஆண்களுக்கு பெண்களுக்கு செலவுப்போம் மிச்சமாயிருக்கோம். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு உனக்கு இல்லாட்டாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வச்சலாம் என்ன அவளோட பிள்ளைக்கு அவனே அல்லாத்தால ஆட்டை பகனமாக்கணும்னு ஆடை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வச்சுக்கிறாள் விளக்கு தான் சொல்றது. அதனால இதை போல ஃபாத்திமா நான் எல்லாத்தான சொன்னாங்கள நான் படுக்க போற நேரத்துல இந்த இது சொன்னான் என்னது தஸ்வி ஃபாத்திமா பெரட்டி எவ்வளவு அல்லாஹு அக்பர் 34 அல்லாஹு அக்பர் கடைசியா உள்ளதான் 34 ஓதுறது ஆரம்பத்தில் ஓதி சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி வச்சா காலையில் எலும்புக்குள்ள எந்த விதமான டயர்ட்னஸ் ஒன்றும் இருக்காது. நீங்க இதை பல தடவை செக் பண்ணி பாருங்க. கடைசியில் இப்போ படுத்து கிடந்துட்டே ஓதலாம் எலும்பி உட்காந்தோம், ஆனால் கணக்கு மட்டும் கிளீனாக இருக்கணும். கணக்கு வந்து விளங்குச்சா நம்பர் கொஞ்சம் ஃபோன் நம்பர்லாம் கணக்கு பார்த்துன்னா போடுறோம் அதெல்லாம் சாவிலாம் நீ திறக்க மாட்டேங்க, அதான் அந்த பீரோ சாவியை போட்டோமோ இதை போ. அதை போல் 34 தடவை கொஞ்சம் நிதானமாக அல்லாஹு அக்பர் 34 தடவை சுபஹான் அல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 வாதி சொன்ன நெஞ்சில் ஓயிட்டு படுத்துட்டு இல்லாக்கும். காலையில் நீங்கள் 2 மணி நேரம் தூங்கினாலும் சரி காலை எலும்புக்குள்ளே ஃபுல் இதாக வந்துடும். இதெல்லாம் நமக்கு ஃபாத்திமதி ஜஹரா ரலி அல்லாஹு தஆலா அதே போல் இன்னும் அவளுடைய செய்தியை பேசினாலும் பேச முடியாது. கடலுடைய அலை ஓஞ்சாலும் சித்தி ஃபாத்திமதி ஜஹரா ரலி அல்லாஹு தஆலா அவளுடைய கொட ஓய போகிறது இல்லை. இந்த உலகத்தில் வந்து எந்த குத்துபா இருக்கட்டும் எந்த ஊதா இருக்கட்டும் ஏன்னா நாதாக்கள் பெருங்கண்ட தரீக்கா உடையவர்களாக யார் வந்தாலும் எல்லாமே அந்த சித்தி ஃபாத்திமதி ஜஹரா ரலி அல்லாஹு தஆலா சஜரத்தன் முபாரக்கா அந்த முபாரக்காவான அந்த சஜரத்தில் இருந்து ஹசனார் ஹுசைனார் அந்த 2 கிளை இருக்குதே அதில் நின்று தான் ஆனால் வச்சிக்கக்கூடிய ஹோது மகர் குத்து மகர் அதிகமாக வந்தார்கள் விளங்குச்சா. அது மட்டும் இல்லை ஏன் வச்சுக்கணும் ஃபாத்திமா நாயர் அலி அல்லாஹ்வுத்தாலா அவளுடைய பிள்ளை சிறப்பாக அவங்கள ஹசனார் ஹுசைனார் வச்சுன்னு தெரியும். பொம்பளை பிள்ளைகள் பெத்தா பெத்து ஆனால் சித்தி ஜெய்னப்னு விட்டா தாத்தாட பேரை விட்டாங்க, தாத்தா தனக்கு முந்தி போயிட்டாங்களே தாத்தாட பேரை விட்டாங்க. இன்னொரு பிள்ளைக்கு உம்மு குழுதுன்னு விட்டாங்க, உம்மு குழுதுன்னு விட்டாங்க. விட்டுட்டு பின்னுக்கு உமர் கத்தாப் நாயர் அலி அல்லாஹ்வுத்தான அவர்கள் உம்மு குழுது நாயே நீ கே செய்தார்கள் அலி அல்லாத்தான் சொன்னா ஃபாத்திமா நாயர மகளை சொல்லி அலி உமர் அலி அல்லாத்தான் சொன்ன உமர் அல்லாத்தான் சொன்ன நாயமா இந்த மாய மகளிக்க நீங்க நீ கே செய்யுங்களேன்னு சொல்லி சொல்லி ஃபாத்திமா நாயர மகளை யார் முடிச்சா உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹ் அவர்கள் நிக்கா செய்து ஒரு புள்ள அப்துல்லான்னு ஒரு புள்ளையும் பெற்றா அவங்க மறைஞ்ச பிறகு அலி அல்லாத்தால ஒரு தம்பியாக ஜாஃபர் தையார் ரலி அல்லாத்து அவளுடைய மகனார் அவங்க அவங்க அப்துல்லா அவங்க உமர் கத்தா நாயம் மறைஞ்ச பிறகு இருக்கிற காலத்தில் இத்தா பீரியட் முடிஞ்சவரும் முடிஞ்சாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் பிற்காலத்தில் வந்த ஃபித்னா பிடிச்சவர்கள் இந்த குலபாய ராசிங்களான நாதாக்களுக்கு இடையிலன்னா வேதற்பத்தை ஏற்படுத்தினா இல்லால அப்படிலாம் இல்லை செய்தனா அலிங்கரமுல்லா உஜோகம் ஏன்னா அவங்க வாணாள் முழுவதும் அபுபக்கர் சித்தி நாயம் 2.5 வருஷத்தோட முடிஞ்சிச்சு, ஃபாருக்குலாதான் 12.5 வருஷம் இருக்காங்க, ஆக 15 வருஷம் ஏன்னா யார் பின்னால் ஜும்மா தொழுதிட்டு இருந்தாங்கோ அவுபக்கர் சித்தி நாயன் இருக்க காலத்து அவுபக்கர் சித்தி நாயன் காலத்து அவங்கள்ட்ட தான் யோசனை எல்லாமே
கேட்டுக்கிட்டு இருந்தா அதே போல ஃபாருக்கில் வந்து நான் காலத்தில் அதோட மட்டும் இல்லை மனசு வருத்தங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ அந்த மகளை முடிச்சு கொடுத்துருப்பாளா யார், ஃபாத்திமா நாயகிட மகளை யார் முடிச்சா, ஃபாருக்கில் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு நிக்கா செய்து கொடுத்தாள். எனவே சகோதரர்களே, நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொர்க்கம் போகிறதுக்கு லேசான வழி அமலை கொண்டு போகிறத விட ஏனிப்படியில் போகிறதும் லிஃப்டில் போகிறதும் லேஸ், அது போல் ஹுக்கு வைக்கிறத கொண்டு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால். ஒருத்தர் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, என்னையும் என்னுடைய இந்த ரெண்டு மகன்களையும் இவளுடைய உமாவை வாப்பாவையும், யார் ஹசனார் ஹுசனா நிற்கிறாக, அப்போ என்னையும் என்னுடைய என் ரெண்டு மகன்களையும் இவளுடைய உமா வாப்பாவும் யார் முஹப்பத் வைக்கிறாளோ அவ இன்னும் எங்களோட சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நாம் எப்படி என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய குடும்பத்தார்களை அகலு பைத்துகளை முஹப்பத் வச்சிருக்கிறோம், அவங்கள முஹப்பத் வைக்கிற அல்லாஹ்னால குர்ஆனால் கடமையாக்கப்பட்டு ஒன்றாக இருக்குது. குலபாய ராசிதிங்க நாதாக்களை நாம் முஹப்பத்து வச்சிருக்கிறோம். இவங்க இவங்க இல்லாமல் சுன்னத்துவல் ஜமாத்தா இருக்க முடியாது. இன்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே மாஜிரி மோலை சொல்லக்குள்ளே என்ன சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ரெண்டு விஷயத்த விட்டு சொல்கிறேன், ஒன்று என்ன அல்லாஹ்வுடைய கிதாப் அல்ல, ஒன்று இத்தரத்தி என்னுடைய குடும்பம் என்று சொன்னாங்க, என்னுடைய குடும்பம் என்று சொன்னாங்களே. இன்னைக்கு நாம் இமாமுலாவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதஹப்பை பின்பற்றோம்னு சொல்கிறோம், ஷாஃபி இமாம் நாயகத்தில் மதஹப்பை பின்பற்றோம், இமாமுலாவில் நாயகம் ரலியல்லாஹு அவர்களும் இமாம் ஜாஃபர் சாஹித் நாயகத்துடைய பையத்து அவர்களுடைய முரீது புள்ள தான். இமாமுலாவில் நாயகமும் மாலிக் இமாமும் இமாம் ஜாஃபர் சாஹித் நாயகத்துடைய முரீது புள்ளைகள் ரலியல்லாஹு தலானும். அதுபோல் ஷாஃபி இமாம் நாயகமும் ஹனபி இமாம் நாயகமும் இமாம் ஜாஃபர் சாஹித் நாயகம் அவர்களுடைய மகனார், இமாம் மூசல் காதி நாயகம் அவர்களுடைய முரீது புள்ளைகள். ஆக எங்களுடைய இமாம்களுடைய புறத்தில் போனாலும் சரி, ஷேக்குமாருடைய புறத்தில் போனாலும் சரி, அகலு பைத்துடைய ஃபைலு பறக்கத்து பின்னி பிறஞ்சி தான் இருக்குது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா சித்தி ஃபாத்திமதி ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முபாரக்கான உருஸ் முபாரக் தினமான 1420வது உருஸ் முபாரக் தினமான இன்றைய தினத்தில் அல்லாஹு தஆலா எங்களை அவர்களுடைய உருஸ் முபாரக்கில் எங்களை கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றானே, அவர்களை முஹப்பத் வைக்க வைத்திருக்கின்றானே. அதே போன்று மக்க தலைமுறையின் கியாமத் வருகின்ற எங்களுடைய ஆண் பெண் சந்தையுடைய கல்வுகளிலும் அகலு பைத்துடைய முஹப்பத்தையும் அசஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை நிறைத்து வைத்திருப்பானாக, சுன்னத்துல் ஜமாத்தில் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தருள்வானாக. அவுளியாக்கள் குத்துமாக நாதாக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவளுடைய வழிவார்களை சங்கை செய்யக்கூடிய ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், இதோ இந்த முபாரக்கான நாளிலே சித்தி ஃபாத்திமதி ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு உன்னிடத்தில் கேட்கின்றோம். எங்களுடைய தீன் துன்யா ஆகிறத்துடைய சர்வ நாட்டு தேட்டங்களையும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருவாயாக. நாங்கள் பட்ட கடன்களை எல்லாம் இருத்தருள்வாயாக. கடன்படாத பெருவாழ் வாழ்வதற்கு எங்களை தௌஃபீக் தந்தருவாயாக. எங்களுடைய மாதா பிதாக்களுடைய இரு கண்களை குளிரச் செய்யக்கூடிய உண்மையான மக்களாக எங்களை ஆக்கி வைத்தல்வாயா, நன்றி பாராடக்கூடிய மக்களாக ஆக்கி வைத்தல்வாயா, ஹால் ஹயாத்திலும் வஃபாத்துக்கு பிறகு அவர்களை கொண்டாடக்கூடியவர்களாக ஆக்கி வைத்தல்வா. இன்னும் என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு விழி குளிர் தருகின்ற உண்மையான மூமின்களான சுன்னத்துல் ஜமாத்திலே நிலைத்து நிற்பவும் நிலைத்து நிற்கவும், சுன்னத்துல் ஜமாத் கியாமத் வரிவந்த நிலை பெறுவதற்கு எங்களால் என்ற உதவி உபகாரங்களை செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் தந்தல்வாயாக. நாங்கள் கேட்க தெரியாதவர்களாக இருக்கின்றோம், நீ வழங்க தெரிந்தவனாக இருக்கின்றாய். எனவே உன ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன் துன்யா ஆகிறதுடைய விடயங்களிலே இரவு பகலாக உன்னிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்த நலவுகள் அனைங்களையும் எங்களுக்கு நன்மை தந்தல் நன்முடைய தந்தல்வாயா. இன்னும் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் துன்யா ஆகிறதுடைய விடயங்களிலே என்னென்ன முசீபத்துகள் சோதனைகள் வேதனைகள் விட்டு உன்னிடத்திலே காரணமான தேடிக்கொண்டிருந்தார்களோ அவை அனைத்து விட்டு எங்களை முற்றாக பேணிப்பாதா தருவாயா. ரப்பனா தாத்து வாஹிதினா இன்ன சீனா அவகத்தானா ரப்பனா உலாத் ஹமீல் அலைனா இசரங்கமா ஹமல் தோழலதீனம் கபினா ரப்பனா உலாத் ஹமீல்னா மாலா தாக்கத்தலனாபி ஓஃபன்னா ஓஃபில்லனா ஓரஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அடல் கோமில் காஃபிரின் அல்லாஹ் மன்சுர்னா அடல் கோமில் காஃபிரின் வசல்லல்லாஹு தஆலா வஸல்லம் வபாரக ரமலா ஹைர் ஹல்கி சையிதுனா முஹம்மது வ ஆலிஹி வஸஹ்பி அஜ்மயீன். அல் ஃபாத்திஹா. அவுது பில்லாஹி மினஷ்